நீங்க தமாஷ் பண்றீங்க, ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார். பேசவே மாட்டேங்கிறா, அப்படியே விட்டுறியா?
உங்க பெண்ஜாதி சித்த பிரம்ம பிடிச்சு பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? பெரிய ஆள் சார் நீங்க. கோவம் வந்தது ஓங்கி பலான்னு கன்னத்துல அரைஞ்ச பெண்ஜாதி அரைஞ்சிட்டீங்க. ஐயோ தைரியம் தர. அதுல இருந்து சித்த பிரம்ம இப்ப பேசுறதும் கிடையாது. இந்த கையால தானே அரைஞ்சீங்க. என்ன கை சார் இது? நீங்க போயிட்டு வாங்க. பெண்ஜாதி பேச மாட்டேங்கிறாளே, கொடுத்து வச்சுவேன். ஓஹோ அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு வாயாடியா போயிட்டேனா? கேட்ட நான் அந்த மாதிரிலாம் சொல்லுவேனா? அவனுக்காக சொன்னேன், சும்மா அவனுக்காக. இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? ஏன் நடக்காது? உன்ன காதலிச்சிருந்தானு வச்சுக்க, உன்ன பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் உன்ன வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பனா? ஐயோ போதுமே. ஏடா சம்மந்தா, அதுதே திருச்சியில இருந்து உங்க அண்ணாவும் மீரா வராங்க. வாங்க. என்னண்ணா வரல? ஒரு லெட்டர் கூட போடல நீங்க. உனக்கு லெட்டர் போட்டு தான் நான் இங்க வரணுமா? சும்மா தமாஷ் எப்பவுமே அப்படிதான். ஏன்பா வந்தது வராதமா சித்தப்பாவை மிரட்டுறீங்க? அக்கா இங்க. ஏண்டா பிரேமா எங்க இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? என்ன வரலையா? வந்தாச்சுங்க, டென்னிஸ் ஆட போயிருக்கு. என்னது டென்னிஸா? ஆமா டென்னிஸ். தெரியாது டென்னிஸ். ஐயோ என் தலை எடுத்து. ஏண்டா பிரேமாவை யார் டென்னிஸ் ஆட சொன்னது? கேளுங்க கேளுங்க, எல்லாம் இவர் குடுக்கற செல்லம் தான். கேக்குறாரு பதில் சொல்லுங்க. அவளை ஏன் டென்னிஸ் ஆட சொல்றீங்க? பின்ன என்ன ஒண்ணு டென்னிஸ் ஆட சொல்ல முடியும்? ஹலோ டாடி. என் பெரிய பொண்ணு பிரேமாவை நான் வளர்க்கறேன் வளர்க்கறேன். என் உசிர வாங்கி உன் கூட அழைச்சிட்டு வந்திய, அத நீ வளர்த்திருக்கிற லட்சணம் இதுதானா? நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா வளர்த்தி. போதுண்டா, இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டதும் அதை நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். உங்ககிட்ட வளர்ந்தா அது உருப்படாது. நீ உங்ககிட்ட வளர்ந்தா மட்டும் நல்லா உருப்படுமா? ஏண்டா ஏன் இப்ப நான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவாக்கற உருப்படாதவன் எதுக்குமே லாயக்க இல்ல. என்ன வளர்த்ததே நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன வளர்க்க தெரிஞ்சுதா? என்ன பதிலே காணும் ஒண்ணும் தெரியாட்டி உடனே சீச்சிதுனா? சரி சரி வாங்க உள்ள வாமா மீரா. அப்பா இதுல சொல்ல வேண்டாம். நாம மட்ராஸ் போல சித்தப்பா. என்ன விஷயம்? கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, வரும்போது நீங்க வீட்டு சொந்தக்கார மாதிரி நடி போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். இவரு ஏ சார் வாசல்ல வாடகைக்கு விட போகணும்னு போர்டு மாட்டிருக்கிறே, வாடகைக்கா விட போறீங்க? வேற எதுக்கு போர்டு மாட்டிருக்கு? போச்சுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும். ஆமா ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். 100 ரூபாய் வாடகை, 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். வீடெல்லாம் எப்படி? இப்படித்தான். குழாயில தண்ணி வருமா? யோ குழாயில தண்ணி வராம பின்ன பாலாயா வரும்? முகத்துல ஆணி அடிக்கலாமா? சுவத்துல அடிக்காம பின்ன தரையில அடிப்ப? இஷ்டத்துக்கு அடியா? ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா அடி? எங்களுக்கு என்ன சிமிச்செல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? எத்தனை கல்சு வரையுது? தலை எப்படி? உத்தரம் எல்லாம் கான்கிரீட் தானா? யோ என்ன கொளுத்து மேஸ்திரியா, இஷ்டம்னா அட்வான்ஸ் குடியா இல்லன்னா போய்கிட்டு? அடுத்த ஆள் வந்துகிட்டா இருக்குது. போவிச்சுக்காதீங்க, இந்தாங்க அட்வான்ஸ். குடும்பத்தோட வர்றேன். குடும்பம் எப்படி ஸ்ட்ராங்கா? ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. புறப்பட வர்றேன். 50 ரூபாய் போச்சு, நீ பாத்தியா சம்பாதிச்சிட்டேன். கரெக்டா இருக்க பாரு. 1, 2, 3, 4 என்ன கடை நோட்டா? என்ன சாரே வீடு வாடகைக்கு விடுனதான? யாரடா அவன் சண்டைக்கு வரா? சண்டை ஒண்ணும் இல்ல. இ வீட்டு வாடகை எந்த? என்னடா இது? அவரா வாடகை இந்தா இந்தாங்கிற, இவரோட வாடகை எந்த எந்தாங்கிறாரு? வாடகை எவ்வளவுன்னு கேக்குறான். அது தானே, அது தானே. எதத்தின்ன எதத்தின்ன? டேய் அவன் எதையும் திங்கலடா, அதுதாங்கிறான். ஓஹோ
அதுதானே அதுதானே அதான் அதான் அர்த்தமா ஐயா இந்த வீட்டு வாடகை 100 ரூபா ஒரு மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறோம் எங்கண்ட இது மலபார் வீடியானு நான் தன்ன சுருட்டுனதா அது போட்டே நாங்க ரெண்டு ஆள் ஆறான முதலாளி இவரு 100 ரூபாய் நான் போயிட்டு வரேன் ஏன் இருந்து சாயா குடிச்சிட்டு போறதே வேண்டாம் இல்ல ஓ போ ஓ போ பாஷ வாரியா வராங்க அடுத்தது ஒரு அம்மா வர்றாங்களே இவங்க எந்த பாஷையில பேச போறாங்களோ நாட்டியம் ஆடிக்கிட்டே வராப்பிலே இங்க வீடு வாடகைக்கு விட போறீங்களா ஆமா நீங்க யாருங்க என் பேர் நளினி நாட்டிய ராணி பார்த்தாலே தெரியுது 12 வருஷமா ஆடிட்டு இருக்கேன் சார் 12 வருஷமாவா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க மூச்சு வாங்கல நாட்டிய ராணி இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணுமா ஆமா சார் எனக்கு ஒரு ஆசை முன்னு போறணும்னா அது இல்லங்க அந்த ஆசையே இல்லையா இங்க ஒரு நாட்டிய பள்ளி கூட ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் வீடு ஒரே பொம்பளை கூட்டமா மாறிடுவேன் இந்த காலத்துல பொம்பளைங்க எங்க ஆடுறாங்க ஆடுறது பூரா குழந்தைங்க தான் 4 வயசுல ஆட ஆரம்பிச்சு 5வது வயசுல அரங்கேற்றோம் ரொம்ப தமாஷா பேசுறீங்களே ஆமா வாடகை எவ்வளவு 150 அட்வான்ஸ் இந்த அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறோம் ரசீத் கொடுப்பீங்களா இது வரைக்கும் கொடுக்கல இப்பவும் கொடுக்க போறது இல்ல உங்களையும் விட போறது இல்ல கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அம்மா நாட்டிய ராணி நளினா பள்ளி கூடங்கறீங்க டான்ஸ்ங்கறீங்க எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க பரதநாட்டியமா நோ நோ அதெல்லாம் ஓல்ட் டைப் நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ் குறத்தி நடனம் குறத்தி நடனத்தியா நீங்க ஆடுறீங்க அத குறத்தி ஆடுவாங்களே என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்களே ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க மன்னிச்சுங்க நீங்க ஆடினா என்ன குறத்தி ஆடினா எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான் அப்ப நான் வரேன் சார் ஐயோ தப்புறா கிடைச்ச வரைக்கும் போண்டா போலாண்டா நீங்களும் நம்ம மாதிரியே கேசா 100 ரூபாய் வாடகை இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும் அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு குடுக்கறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கேன் ஐயா இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்தா வர போறாரு ஆகினால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சார் எனக்கு பின்னால கொஞ்சம் வேற இருக்கு நான் வரட்டுமா நீ போ நான் சமாளிக்கிறேன் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ தேங்க்யூ நல்ல பையன் நீ என்ன தெரியும்
என்னப்பா பிரகாஷ் வீட்டுக்கறியா வாங்க. ஆமா வழக்கமா வாடகை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சே. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒண்ணு போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு? லட்சம் ரூபாய். இந்த பிரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகை நாங்க கொடுத்துறோம். உனக்கு சீட்டு விழுந்தா வீட்டு வாடகை கொடுக்க போறியா? ஒரு 2 ரூபாய் இருக்குமா? எதுக்கு? அந்த 2 ரூபாய் கொடுத்து தான் சீட்டை வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு. ஆமா இந்த மேஜர் நாற்காலி எல்லாம் கூட வாடகைக்கு வாங்கினதான் போல் இருக்கு. அவன் என்ன மாதிரிதான் வந்து அலையறானா? அவன் எல்லாம் சொன்னவன போயிடறானே. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. உங்க பாக்கி தீர்த்துறோம். இந்த பார் பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன் ஒரு பொண்ணு அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாட்டெல்லாம் பண்ணி விட்டான். நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் பார்த்து செட்டப் பண்ணிடுப்பா. சார் காபி? அதெல்லாம் எதுக்குப்பா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சூடா 2 இட்லி 1 தோசை 1 கப் காபி பரவாயில்லப்பா. நீங்க அப்படி சொல்லாமா சார்? நீங்க விஞ்ஞ என்ன போகுது? ஒரு 8 அணா போகுது. சாப்பிட்டு தானே வந்திருக்கிறேன். உங்களுக்கா கேக்குறேன்? எனக்கு பாவி பசி வயிற்று கழுது. ஒரு 8 அணா கொடுங்க சார். வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள கேக்குறேன். நான் வரேன்ப்பா. எட்டனா இல்லங்கிற அங்கவசத்தை போட்டு இவன் வீட்டுக்கார ஒரு கோட்டு என்ன கண்ணை திறக்குது பாரு. ஒண்ணு இல்ல, சின்ன காயம். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல, சின்ன காயம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் யாருன்னு எனக்கு புரியல. என்னமா சொல்றேன், எனக்கு பயமா இருக்க. பிரேமா உனக்காக கிரிக்கெட் மேட்ச் டிக்கெட் கூட வாங்கிட்டேன். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மெட்ராஸ் போலாம். டிக்கெட் மேட்ச்? நீங்க யாரு? நான் உங்களோட எதுக்கு மெட்ராஸ் வரணும்? ஐயோ என்னங்க இது? என்னென்னமா சொல்லுது, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணன் புடிச்ச உடனே நீ மோசம் காட்டினே அது பயந்துருச்சு. அவ்வளவுதான். என்ன இது? இது மிஸ்டர் சம்பந்தம். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், பாருங்க டாக்டர், பாருங்க டாக்டர். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்கூட்டர் விபத்துல ஏதாவது நடந்துருச்சான்னு பாக்கலாம்னு. ஸ்கூட்டர் ஆவது விபத்து ஆகுது? என்ன சொல்றீங்க? ஸ்கூட்டர் விபத்து நடந்தது உனக்கு தெரியாதா? கால்ல கூட அடிபட்டிருக்கதா சொன்னாங்களே. எங்கேயாவது விழுந்திருப்பேன். உங்க அப்பா பேர் என்னம்மா? வந்து எனக்கு இல்ல, நானாத. என்னை இவங்க எங்கிருந்தோ அழைச்சிட்டு வந்து உறவு கொண்டாடுறாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னை விட்டுடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் போறேன். என்னை விட்டுடுங்க. உனக்கு உன்னை பத்தி ஏதாவது நினைவு வருதா?
ஒண்ணுமே புரியல. என்னை எடுத்து விட்டு அனுப்பிச்சிருங்க, அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். சரிம்மா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. மிஸ்டர் சம்பந்தம், நீங்க என் கூட வாங்க. சம்பந்தம், ஐ திங்க் அந்த பெண்ணுக்கு அம்னீஷியா அட்டாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அம்னீஷியாவா? அப்படின்னா என்னங்க அது? அம்மா, அம்னீஷியாங்கிற ஒரு வியாதி, அதாவது ஞாபகம் மறதி. தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறந்து போச்சு. கூற்று விபத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி அதுக்கு காரணம். ஐயோ, பைத்திய மாதிரி இருக்கும் சொல்றீங்க. இல்லம்மா, அந்த பொண்ணு பேசுறது பழகிறது எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். ஆனா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த எந்த நிகழ்ச்சியும் அதுக்கு ஞாபகம் வராது. இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? இதை உடனடியா குணப்படுத்த முடியாதம்மா. திடீர்னு ஏற்பட்ட மாதிரியே சமயத்தில் இந்த வியாதி திடீர்னு மாறதும் உண்டு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா பார்ப்போமே. மிஸ்டர் சம்பந்தம், ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருந்தேன், இந்த சமயத்தில் அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே ஞாபகப்படுத்த முயற்சிக்காதீங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு குழப்பம் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நான் வரட்டுமா? வரேம்மா. கடவுளே, நீ தான் பிரேமாவை காப்பாற்றணும். ஆமாம், இந்த டாக்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை. பிரகாஷ், என் தங்கை ராதா சிறிய மனஸ்தாபத்தினால் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாள். இன்று ரயிலில் சென்னை போய் வருவதாக சிநேகிதிகளிடம் சொல்லியிருக்கிறாள். ரயில்வே ஸ்டேஷனில் நீ அவளை கண்டுபிடித்து அழைத்து போய்விடு. அவள் அடையாளம் ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டியிருப்பாள், தலையிலே கொண்டை. என்னம்மா அடையாளம் சொல்றா? ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டியிருப்பாள், தலையிலே கொண்டை. சரிதா, இன்னைக்கு ரயிலில் வரக்கூடிய அத்தனை பொம்பளைங்களையும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதா? நீங்க ராதா தானே? உங்க பேர் ராதா தானேன்னு கேட்க. என் பேர் பிரகாஷ். என்னதான் இருந்தாலும் நீங்க தனியா புறப்பட கூடாது. மெட்ராஸ்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியாது. நீங்க தவறா எடுத்துக்கலன்னா என் கூட வாங்க. நீங்க தங்கறதுக்கு வசதி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு தெரியாதா? இங்க தானே மிஸ் ராதா? ஆமா, வந்து ஒண்ணு யோசிக்காதீங்க. உன்ன பண்ண தெரியாத இந்த ஊர்ல வேற எங்கேயும் போய் தங்கிறது பெரிய தப்பு. அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க. நீங்க ஃப்ரீயாவும் சௌரியமாவும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க மிஸ் ராதா, வாங்க வாங்க. இதுதான் அடியானுடைய வீடு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. தேங்க்ஸ்.
முதல்ல குளிக்கணும். குளிக்கணும். அதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ஆமாமா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் அங்க இருக்கே. தேங்க் யூ. தேங்க் யூ. இதான் பாத்ரூமா? ஆமா அதான் பாத்ரூம். கட்டிக்கிறதுக்கு புடவை ஜாக்கெட்டா? பரவாயில்ல பழைய புடவையே கட்டிக்குங்க. படுச கட்டிக்கிறதா? இது எப்படி கட்டிக்கிறது? இதுக்கு குளிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. அம்மா என்கிட்ட புடவை இல்லம்மா. புடவை இல்லாத வீடு ஒரு வீடா? நான் என்ன பண்ணுவேன், நானும் ஒரு ஆம்பளை, என் கூட இருக்கானே அவனும் ஒரு தடிய, எங்க கிட்ட வந்து புடவைய கேட்டா? ஓ ஆம்பளையா? ஆம்பளையா? சந்தேகம். பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரமா கடையிலயாவது போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துருங்க. வேற வழியே இல்லையா? அப்ப இருக்கட்டா வந்துட்டேன். ஏய் பிரகாஷ், இன்னைக்கு ஒரு பெரிய தமாஷ். ஒரு வீட்டை வாடகைக்கு பேச போயிருந்தேன், அங்க நடந்தே அவர் பொம்பளை ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். நான் நினைக்கிறேன் காலேஜ்ல படிக்கிற போல இருக்கு. எனக்கு தான் நிதானமே தெரியாதா? நேரம் ஆம்பளை நினைச்சுக்கிட்டு கிட்ட போய் தோழ கைய வச்சு ஒரு உருக்கு உனக்கு. ஐயோ ஆண்டவா ஆஞ்சலையா, யார் நீங்க? என்னது யார் சார் நீங்க? என் வீட்லயே வந்து என்ன விசாரிக்கிறியா? என் பேர் பாலு, உங்க புடவை என்னாச்சு? யார் நீங்க? நான் மிஸ்டர் பிரகாஷுக்கு ஃப்ரெண்ட். நானும் தான் பிரகாஷுக்கு ஃப்ரெண்ட். எங்க அந்த முனைய வச்சுங்க. எனக்கு புடவை வாங்க போயிருக்காரு. புடவை வாங்க போயிருக்கான? அட பாவி, எனக்கு எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட் அடக்கலாம், எனக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்துருப்பானா? எத்தனை வருஷமா நீங்க தம்பி? அசோ வீட்டுக்காரே, என்ன இது? ஆபத்து பாவம் இல்ல. உட்காரி உட்காரி. பொதுவா ஒரு சோப்பு வச்சிருக்க, தூக்கி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு சோப்பு தனித்தனியா?
பணம் வந்ததுக்கு அப்புறம் பல்லு விளக்கத்தை கறிப்படி வச்சிருக்கேன், அதை தூக்கி அடிச்சு டூத் பேஸ்ட் ப்ரஷ். ஐயோ ஐயோ தம்பி வாடா அடிச்சது யோகம், தங்க காசு அள்ளவா வா வா. தம்பி வாடா அடிச்சது யோகம், தங்க காசு அள்ளவா வா வா. அள்ளித்தாட ஆயிரம் பொன்னை நெஞ்சம் கொஞ்ச இன்று தா தா தா. அள்ளித்தாட ஆயிரம் பொன்னை நெஞ்சம் கொஞ்ச இன்று தா தா தா. அழித்தாடா இன்று இன்பம் தன்னை கொள்ளை கொண்டு விளையாடலாம். தம்பி வாடா அடிச்சது யோகம், தங்க காசு அள்ளவா வா வா. தம்பி வாடா தீர்க்கலாம், அனுபவம் சேர்க்கலாம். ஆசையை தீர்க்கலாம், அனுபவம் சேர்த்து அன்பை அள்ளி வந்து சொல்லி தந்து கவி பாடலாம். அள்ளித்தாட ஆயிரம் பொன்னை நெஞ்சம் கொஞ்ச இன்று தா தா தா. தம்பி வாடா அடிச்சது யோகம், தங்க காசு அள்ளவா வா வா. தம்பி வாடா ஒரு யோஜனைடா. ஐயோ நெசமாடா, இன்னைக்கு எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சு நல்ல பேர் வாங்கணும். அப்பத்தான் அவங்க அண்ணன் முத்து கிட்ட இருந்து நிறைய பணம் கிடைக்கும். காக்கா பிடிக்கிறத பத்தி எங்கிட்ட சொல்றியா? நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி இருக்கண்டா. எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சுலபமான வழி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து நிக்க போறாங்க. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பாத்துக்கலாம். வருது வருது. எங்க? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரி தெரியுது?
பார்த்த தெரியல. அதாவது உங்களை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்படிதானா? எனக்கு தெரியாதுப்பா. மிஸ் ராதா, மிஸ் ராதா, நீங்க மிஸ் தானே? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையே? இல்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எத்தனை குழந்தைங்க? இல்ல, உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனாவது குழந்தைங்க? தெரியாது. உங்க அப்பாவுக்கா தெரியுமா? மிஸ் ராதா, உங்களை கல்யாணம் பண்ணி கூடியவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆமா, உங்க புடவையை துவைச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவனா இருக்கணும். நீங்க பேசாம ஒரு சலவை கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கீங்களே? சரிங்க அப்பா, நான் கடவைக்கு போறது இல்ல. பாலு, நீங்க வைக்க போறீங்களா? நீ கடவைக்காதரா? நீ கடவைச்சா துணியெல்லாம் தொலைச்சு தொலைச்சு தண்டமா கொடுத்துட்டு இருப்ப. வேண்டாம் பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வசதியா இருக்கும். இதை விட என்னங்க வசதி? நீங்க சொல்றத ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க காக்கா பிடிக்கிறதா நான் சொல்லலையே. அப்ப அது காக்கா பிடிக்கிறது இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது தண்டமா? நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிடிக்கிறத பத்தியே பேசுறீங்களா? அதான பிளான். நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி ஆண்டா இல்லையே. நைஸா பேசி யாராவது மயக்க பாக்குறீங்களா? இது நாங்க இது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடியற மாதிரியும் தெரியுது, முடியாம போற மாதிரியும் தெரியுது. ஒண்ணு புரியலையே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு தவிக்கிறோம். நான் சொல்லி தரேன். நீங்க சொல்லி தரீங்களா? ஏங்க, இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த ஒண்ணு ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே? சரிதானே, அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பமே சரியில்லையா? ஆரம்பனே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த ஆளு வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும். பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும். அந்த பொம்பளை அப்படி ஒண்ணும் அழகு இல்லையா? ரொம்ப சுமார் தான். அப்ப இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவளை பத்தி வர்ணிக்கணும் அவ்வளவுதான். ரொம்ப என்ன காக்கா பிடிக்கிறீங்களா? ஐயோ, காக்கா பிடிக்கிறதா வேலையா? இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப கிட்ட வந்தா இன்னும் நல்லா இருக்கீங்க. டேக்கி வந்து வரா, கண்ணு வரா, கண்ணு வரா, ரொம்ப நல்லா இருக்கீங்க. மூக்கு பத்தியா ஒன்னா இருந்தாலும் எவ்வளவு நல்லா பத்தியா? டேய், இங்க வர்ற தலைய இங்கடா. டேய், தலையில் இருக்கிற ஜடைய பாருடா. தலையில வேணா ஜடை இருக்கும். ஐயோ, என்ன அழகான கழுத்து! ஐயா கழுத்து, ஐயா கழுத்து! டேய், கை இருக்கிற வழியில பாரு. ரொம்ப பிரமாதம். டேய் போ, ஐயோ கனகாபுரம், ஐயோ இங்க வரா செருப்பு. வீட்டை விட்டு பொம்பளை துரத்துக்கு வேண்டாம். இப்படி மெல்ல வாடா, மெல்ல வாடா, வாடா. ஏய், விசாரிக்க போற மாதிரியே தெரியலையடா. பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. இந்தா யாரம்மா? நீ யாரம்மா? நீ நான் யாருக்கு அம்மா இல்லையே? அது தெரியுது எங்களுக்கு. அம்மா இல்ல இருந்துக்கிறியா? யாரம்மா? நீ நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கு அம்மா இல்லைன்னு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பாயிண்ட் குருவண்டா, இப்ப நீங்க இருக்க. ஆமா இருக்கேன். ஏய் இருக்க, ஏய் பாயிண்ட் குருவண்டா. அம்மா தாயே, நீ யாருமா? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கு அம்மா இல்லைன்னு. நான் இன்னும் கல்யாணமே செஞ்சுக்கல. எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்றியா? இவனை பார்த்தா போயித மாதிரியா இருக்குது. ரெண்டு பேரும் அப்படித்தானடா இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் வேலை இல்ல இல்ல? அந்த வேலையை செய்யுங்களா? போயிதர் வேறையா? இவன் எதையும் செய்வான். பாயிண்ட் குருவண்டா. ஆமா, ஆரம்பத்துல இருந்து பாயிண்ட் வருவான் வருவான் சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னும் பாயிண்டா வரலையாடா? முத்து உன் தங்கையா? உன் தங்க பேரு முத்துவா? அண்ணன் அண்ணன் பேரு முத்துவா? யாரு முத்து? உங்க பாட்ட. எங்க தாத்தா பேரு முத்துவா? விளையாடுறியா? ஓடி வந்ததும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட விசாரிக்கிறியா? சீட்டு விளையாடலாமா? மரியாதையா சொல்லு. முத்துவோட தங்க ராதான்னு சொல்லி ஏன் என்ன ஏமாத்தினேன்? மிஸ்டர் பிரகாஷ், நான் ராதான்னு யாருடைய தங்கைன்னு சொல்லிக்கலையே. நீங்களா ஏதோ நினைச்சு இப்ப கோவிச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கோபம் வரும் அர்த்தம். உங்க தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன நீ ஏன் ஒப்புத்துக்கிட்டேன்? நான் யாருன்னு எனக்கே தெரியல. அன்பா வந்து கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒப்புத்துக்கிட்டேன். அதனால பெண் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சா? முழுசா ஒரு புடவை நஷ்டம். மிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நீங்களா தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா தவிர நானா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ, பொம்பளை பின்னால சுத்தானே. ஏய் சும்மா இருடா. ரயில்ல அனாதையா நின்னுட்டு இருந்தா உங்களை உதவி செய்யலாம் நீங்க கூட்டு வந்த பாருங்க, அது என் தப்பு. பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை விரட்டாம இருக்கணும். என் புத்தியை ஜோட்டால் அடிக்கணும். இந்த அடிச்சுக்க, 7 ரூபா இருக்கும். இதையும் வச்சுக்க, 14 ரூபா ஆச்சு. என்னங்க உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பிளாட்ஃபார்த்துல கடவுளை போல வந்து காப்பாத்தினீங்க. எங்களை படுத்துற பாடு பத்தாதா? கடவுளையாமா பிளாட்ஃபார்த்துக்கு கொண்டு இவ யாரு என்னங்கறத இப்ப சொல்ல போறது இல்ல. நான் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்க வச்ச பேரு ராதா,
அதுவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா மிஸ்டர் பாலு? ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. டேய் இவ சத்தத்தை யாரா கேட்டா? அம்மா தயவு செஞ்சு தரத்தை விட்டு போயிடுறீங்களா? இவ இருக்கா இல்லைன்னா காலில் விழுந்து கேட்டுருவேன். நான் வேணா போயிடுறேன்டா. டேய் இருடா. ஐயோ இங்கிருந்து நான் எங்க போவேன் பாருங்க. உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ எங்களுக்கு சரியா பிடிச்சிருக்கு. நல்லதோ கெட்டதோ உங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நிலை ஏற்படுற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேன். வேற வழி இல்லை. ஏய் பாலு எப்படியாவது அந்த பொண்ணை மிரட்டி வீட்டை விட்டு வெள்ளாரு பண்ணடா. மிரட்டணும் அவ்வளவுதானே? ஒரு ஐடியாடா. நீ என்னடா நீ அந்த பொண்ணை காதலிக்கிறதா சொல்லு. மிரட்டு போய் ஓடிடுவா. யார் நானா? ஆமாடா. ஏன்டா நீயே காதலிக்கிறது? நான் சுமாரா இருக்கேன் ஒத்து போறா. மூஞ்ச பாரு எவ்வளவு பெரிய ஆபத்துல நான் வாட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இவரை நாம கடத்திக்கிட்டு வந்துட்டோம். எவனாவது நம்ம மேல கேச போட்டா என்னடா பண்றது? கம்பி என்றது இந்த குத்தத்துக்கு 5 வருஷம் உள்ள தள்ளுவாங்களா? மூக்கு கிள்ளிப்படுவேன். இப்படி செஞ்சா என்னடா? செய்யலாமே. எப்படி? மயிலாப்பூர்ல 63 திருவிழா நடக்குது. மயிலாப்பூர்லயா? நேர இவ்வளவு கூட்டு போ. அங்க எக்கச்சக்கமா கூட்டம். பிட்பகை அடிக்கலாமா? மூஞ்ச பாரு. அந்த குண்டு இவளை விட்டுட்டு நாம வந்துடுவோம். அடிக்க அடிக்காத ஆளுங்க மேல தண்ணி ஊத்துறாங்க பாருங்க. தண்ணி ஊத்துறாங்க ஆளுங்க மேல. என்ன பண்ண? ஆளுங்க மேல வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். உழைக்கிறதுக்குன்னே குழந்துட்டு இங்க வர தேடுறியா? நல்ல வேலைய ஒரு வழிய தொலைச்சிட்டு வந்தோம். நம்மளை விட்டு ஒழிஞ்சா. இவளை தொலைக்கிறதுக்கு 61 வருஷமே கொண்டாட வேண்டியதா இருக்குது. போவாடா ஆகி போச்சே. டேய் எப்படி தெரியுமா இருக்குது? உடனடியா ஹோட்டலுக்கு போய் 2 கப்பு பாயசம் வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன்டா. 2 கப்பு ஏன்? எனக்கு சேர்த்து 3 கப்பா வாங்கிட்டு வாங்க. தேடி பார்த்தேன் காணோம். நாங்களா தொலைஞ்சு போனோம். டாக்ஸி வெளியில நிக்குது. படத்தை கொடுத்தேன். டாக்ஸில வரக்கூடாதா? ஏத்த மாட்டானா? எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் கூடவே டாக்ஸில வந்துருப்போம்னு சொன்னேன். ஆமா இது அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டு புரோக்கர் பாலுன்னா தான் எல்லாருக்கும் தெரியுமே. விசாரிச்சுட்டு வந்துட்டேன். டாக்ஸி வெளியில நிக்குது. சீக்கிரமா படத்தை கொடுத்து இந்த சமயம் கட்டுக்கா. ஆமா பயிர் வச்சிருக்கேன் போட்டுக்கிறேன். தொடச்சிடு. மறுபடியும் 63 எப்ப வரும்னு யோசனை பண்றியா? எத்தனை வாட்டி வந்தாலும் அத்தனை வாட்டி திரும்பி வந்துருவா. ஏன்டா முடிச்சிட்டிக்கிற? டாக்ஸி நிக்கிற. பணத்தை கொடுத்து சீக்கிரமா. வேற இருக்க உனக்கு என்னடா வந்திருக்காள? டிரஸ் மாத்துவா? புடவை மடிச்சு வைக்க வேணா? ஓடு ஓடு. தக்காளி பழ கண்ண கொத்தவரங்காய் இடுப்பு எந்த கறிக்காய் பார்த்தாலும் அவன் நினைப்புதான் வருது. பூசணிக்காய பார்த்தாலும் உன் ஞாபகம் வருது. சின்ன வயசுல எனக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அப்ப சின்ன பூசணிக்காய் மாதிரி இருந்த. கல்யாணம் ஆச்சு. கல்யாண பூசணிக்காய் மாதிரி ஆயிட்ட. ஆக மொத்தம் நீ என்னைக்கும் பூசணிக்காய் பூசணிக்காய் தான். பூசணிக்காயா? அப்புறம் ஏன் என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருட்டு கழிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கட்டுமே. தான் இதை பாருங்க. கல்யாணத்தன்னைக்கு எங்க அம்மா உங்களை பார்த்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன? ராஜா மாதிரி இருக்காரு மாப்பிள்ளைனாங்களா? அதான் இல்ல. மாப்பிள்ளை ஏன் இப்படி திருட்டு முழி முடிக்கிறாருன்னு கேட்டாங்க. உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எது? நான் அப்ப நிஜமாவே புரோகிதர் பொடி மட்டியை திருடிட்டுதான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னங்க உங்களை நான் ரொம்ப நாளா அவனை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன முத முதல்ல பார்த்த உடனே என்னத்தான் கட்டிக்கன்னு ஒத்த கால நின்னீங்களாமே. எங்க நான் அவ்வளவு அழகாவா இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கால கட்டி அதனாலதான் அப்படி நின்ன. மக்கு மக்கு அசுண்டு உன்ன நான் ஏன் கட்டிக்கிட்டேன் நிஜமா சொல்லிட்டமா? ஏன் கட்டிக்கிட்டீங்க சொல்லிடுவேன். சொல்லுங்க. உன்னை பார்த்தேன் என்னடா இது இப்படி இருக்காளே
நாமே இவளை கட்டி காட்டி வேற எவன்டா கட்டிக்குமான்னு யோசிச்சேன். சார் தான் நானே கட்டிக்கிட்டேன். ஐயோ பாவம், பரிதாபப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏடிக்கு பத்தியா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதான் தெரியும் உங்களுக்கு. என்னங்க பேப்பர் பாத்தீங்களா? என்ன நாளைக்கு மெட்ராஸ்ல கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பமாகுதான் பாருங்க. பாவம் பிரேமா, இந்த மேட்ச் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தா தெரியுமா? என்ன ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வருவோமே. ஹனிமூன் இந்த வயசுல ஹனிமூன் போனா ஷனிமூன் மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ, நானும் தான் தெரியாம கேக்குறேன், எத்தனை பொம்பளைங்க புருஷன் கிட்ட கோச்சுக்கிட்டு போய் பிறந்த வீட்லயே இருக்காங்க, நீயே அந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டேங்கிற. நானும் தான் தெரியாம கேக்குறேன், எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டி கிட்ட கோச்சுக்கிட்டு சன்னியாசியா போயிடுறாங்க, நீங்க ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யலாம், தாடி வச்சுக்கிட்டா முகம் நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். கலா, இன்னைக்கு மெட்ராஸ் போகணும், மறந்துடாத. நான் ஒன்னும் மறக்கல, ஆனா நீங்க தான் நான் கேட்டதை மறந்துட்டீங்க. 5000 ரூபா தானே? முதலாளி கையெழுத்த அப்படியே போடுறீங்களே? இல்லனா நினைக்கிற போதெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? ஜாக்கிரத, என்னைக்காவது மாட்டிக்க போறீங்க, அப்புறம் கம்பி தான் என்னணும். நீ கவலைப்படாத, அவர் கையெழுத்துக்கு எதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பழகி வச்சிருக்கேன், நீயே போய் தேங்களை பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னடா சதி, உங்க பத்திரிகைக்கு கிரிக்கெட் மேட்ச் போட்டோ எடுக்க வந்திருக்கியா? போடா, நான் ஒண்ணு கிரிக்கெட் மேட்ச் போட்டோ எடுக்க வரல, அதை பார்க்க வர்றாங்களே அவங்க எடுக்க வந்தேன். ஏன்னா அப்பதான் சுவையான படம் எல்லாம் கிடைக்கும். யாருடா அந்த ஆளு, போற வர பொம்பளைங்களும் முறைச்சுக்கிட்டே இருக்கா? பாவண்டா, நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன், யாரும் ஒரு பொண்ணு கூட வந்தாரா? அந்த பொம்பளைய கும்பல தவற விட்டுட்டு தேடிட்டு இருக்க. ஓஹோ பாவண்டா. ஐயோ கிராஸ்கல், என்னடா யாருடா எடுத்து? அதை பார்த்தா அந்த வேடிக்கையா? ஏன் அந்த ஆளை பிடிச்ச அப்படி அடிக்கிறீங்க? உனக்கு என்னையா அதை பத்தி? இவன் ஏன் இந்த பெண்ணை பிடிச்சி எடுக்கணும்? நான் சொல்றதை கொஞ்சம் தேடுங்க, அவர் ஒன்றும் தவறா அந்த பெண்ணை பிடிச்சி எடுக்கல, நீங்க தான் அவசரப்பட்டு. ஓஹோ, எனக்கு அட்ரஸ் பண்றீங்களா? சரதா போடா, எவனோ வந்துட்டான் வேலை எத்தனை. உன்னை நான் சும்மா விட போறேன். போடாத முட்டா.
யாராவது ஏமாந்துருந்தா என்ன வேணாலும் செய்யலன்னு பாக்குறியா? இனிமேலாவது ஜாக்கிரதையா. ஏமாத்திரமா எல்லாரும் நல்லா ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில நான் தான் மாட்டிட்டு முழி முழி முழிச்சேன். நீ முழிக்கிறதுக்கு கேட்கணுமா என்ன? நல்லா ஏமாத்துறா? ஐயோ ரொம்ப பிரமாதமா ஏமாத்தினப்பா. என்ன நீ பெரிய ஜீனியஸ், நீ ஐ லைக் யூ வெரி மச், ரொம்ப பிடிச்சிருக்கேன். காபி சாப்பிடு, காபி சாப்பிடுப்பா. இந்த காபியா கீழே கொட்டு, பக்கத்து கடையில போய் நல்லா காபியா சாப்பிட்டுக்கலாம். நீ எப்ப வந்தாலும் அப்படித்தான். மதுரை ஹோட்டல் முதலாளியா நீ? கட்ட தூக்கிட்டு இறங்கல குடியா? ஒரு வருஷம் வாடகையை ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவோமா கரெக்டா நாம சொல்லாம குள்ளாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அவன் எக்கேடு கட்டு போறா நமக்கு என்ன வீட்டு வாடகை வேற வாங்கி அதுக்கும் தோதாருக்கு வேகமா ஓடிடுவோம் பிரகாஷ். என்ன பிரகாஷ்? நான் தான் பிரகாஷ். எனக்காக நீங்க இந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய நானே போயிடுறேன். போறதெல்லாம் எனக்கு இத்தனை நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. போறதுக்கு முன்னால ஒரே ஒரு வேண்டுகோள், உங்ககிட்ட போய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையிலேயே என்ன யாருன்னு எனக்கே தெரியல. ராதா, நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்லலையே. நான் இங்க இருந்தா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. இனி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பல. நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. பிரகாஷ், இந்த ரசீது மீதி பணம். மீதி பணமா? பணம் கொடுத்தா வாங்கிக்கண்டா. எவ்வளவு இந்த பணம்? ஓஹோ, உங்களுக்கு விஷயமே ஒன்னும் தெரியாது போல இருக்கு. இல்லீங்க, ராதா பொண்ணுதான் தன் நகை எங்கிட்ட கொடுத்து இத அடகு வச்சு உங்க வாடகை எடுத்துக்கங்கன்னு சொல்லிச்சு. சார் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதோட உன் வேலைக்கு ஏதோ டெபாசிட் 1000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கதாம்ல? ஆமா, அதையும் கட்டும்படியா கேட்டுக்கிட்டது. நான் டெபாசிட்டும் கட்டிட்டேன், வாடகையும் எடுத்துக்கிட்டேன். இதப்ப அடகு வச்ச ரசீது மீதி பண்ண ரெண்டையும் கொண்டாந்துட்டேன். நீ நல்ல அதிர்ஷ்டக்காரன்பா பிரகாஷ். உலகத்துல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்ல முறை பொண்ணு கிடைக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? பிரகாஷ், நானா முன் வந்து பணம் கொடுக்கறத பார்த்து அவர் தப்பா நினைச்சிருவாருன்னு முறைப்பெண்ணுன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ராதா, நீ என்ன கண்டபடி திட்டி இருந்தா கூட பரவாயில்ல. உன்னுடைய பெருந்தன்மையினால என்ன ரொம்ப சின்னவன் ஆக்கிட்ட. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய சொல்லுங்க பிரகாஷ். தயவு செய்து இங்கே இருந்துட. உண்மையாவா சொல்றீங்க? என்னடா மனசு மாறிட்டியா? ஜனங்க உத உதன்னு வச்சாங்களா, உங்க போட்டோ கூட போட்டிருக்கான் சார். பெண்கள் மத்தியில் கிலாட்டா,
கிரிக்கெட் மேட்சில் பெண்ணை கையை பிடித்து வீழ்த்தவனை ஜனங்கள் போட்டு உதய உதய என்று உதைத்தார்கள். இவர்தான் உதைப்பட்ட நபர். போட்டோ போட்டு விட்டானே, அவமானம் அவமானம். ஏன் சார் பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தீங்க? ஆசையா இருந்து பிடிச்சி இழுத்தேன் சார். அந்த பொம்பளை சமீபத்தில் இவர் சென்னைக்கு போயிருந்த போது இவரை பல டாக்டர்கள் சந்தித்து இவருக்கு வைத்தியம் செய்தார். இவரை மிகவும் பாராட்டி பேசினார்கள். இவர்தான் டாக்டர் சம்பந்தம், அதான் போட்டோ போட்டிருக்கேன். அதான் சுத்தி ஒரே கும்பல், டாக்டர் கும்பல். உங்க போட்டோ மட்டும் பாத்துட்டு தந்துடுற கொடுங்களேன். வேண்டாம் சார், இது என்ன சாதாரண விஷயம். பட்டணத்துக்கு போனேன், மரியாதை பண்ணி அனுப்பிச்சாங்க, அதை போட்டிருக்கேன். அவ்வளவுதானே, அதை நான் பார்க்க கூடாதான். அவங்க பண்ண மரியாதை போறாதா? நீ பார்த்தா நீ வேற எனக்கு மரியாதை பண்ணுவேன். அம்மா, அவர் சொல்றத நம்பாதீங்க, நீங்களே வாங்கி படிங்க. அதானே இவர் என்ன கேக்குறது? இந்த பேப்பர் கூட விட்டு சனி. இந்தாங்கம்மா இன்னொரு பேப்பர், நீங்க படிங்க. சனி விட்டாலும் நீ விடாத. ஆமா, இன்னைக்கு என்ன வந்து உங்களுக்கு? இன்னொரு பேப்பர் கொடுறாங்க. தினமும் இப்படி வியாபாரம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வேண்டாம் தரலாம், படிக்காத படிக்காத. படிப்பேன், வேணா படிக்காத. படிப்பேன், இப்ப எப்படி படிப்பேன்? படிப்பேன். ஐயோ, கண்ணாடிய கொடுங்க. இந்தாங்கம்மா நீங்க படிங்க, சும்மா படிங்க. வேண்டாம். பெண்கள் கூட்டத்தில் கலாட்டா, உதை உதை என்று உதைத்தார்கள். உதை வாங்கிய நபர் இவர்தான். இவர்தான் நல்லாத்தான் மரியாதை செஞ்சிருக்காங்க. பேப்பர் வந்து பையன் தான் வந்து உதவி வந்து. மானம் போகுது, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செய்ய, பிரேமாவை தேடிக்கிட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு போனேன்னா அங்க அந்த பொம்பளைங்க பக்கமா போனேன். பிரேமான்னு கூப்பிட்டேன், பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க. சரி, இது சரிப்பட்டு வராது, நைட் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி பின்பக்கமா போனேன், போனா அங்க ஒரு பொம்பளை பிரேமா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. சரின்னு அப்படி தலையில இருந்த பூவை போய் தொட்டேன், கையோட வந்துருச்சு. என்ன பூவா? இல்ல கொண்ட. ஐயோ, கர்ம கர்மம், பல விதி. இல்ல இல்ல, உங்களை பிரேமாவை தேடுறதுக்கு தனியா மெட்ராஸ்க்கு அனுப்புனதே என் தப்புதான். இப்ப இந்த பையன் இந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா வித்தான்னா என்ன ஆகும்? தெரு தெருவா என் மானம் போகும். ஐயோ ஐயோ. ஏய் தம்பி, எல்லா பேப்பரையும் இங்கே வச்சுட்டு பாப்பா, நாளை காலையில எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கோ. சரிம்மா. சார், அடிக்கடி மெட்ராஸ் போயிட்டு வாங்க, எனக்கு நல்லா வியாபாரம் ஆகட்டும். அடிக்கடி போச்சவியா? போதும் என்ன, மெட்ராஸ் போயிட்டு வந்ததுக்கு இதுதான் மிச்சம். பிரேமாவை தான் தேடி கண்டுபிடிக்க முடியல, மெட்ராஸ்ல இருந்து என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? நல்லா உதவ வாங்கிட்டு வந்தேன். அது உங்களுக்கு, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு குடுக்கறதுக்கு என்ன ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், வந்த உடனே குடுக்கணும்ன்ற மறந்துட்டேன். என்ன என்ன? அந்த பொம்பளை தலையில இருந்து எடுத்து கொண்ட. இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வழி. ஆறுகிரே, நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர். உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது. நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது. நீங்கள் தான் சின்ன முள்ளு, நான் தான் பெரிய முள்ளு. இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம். உங்கள் காதலி ராதா. பின்குறிப்பு, நம் கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும். கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம். பிரகாஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில, வழக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாத்தி வச்சிருவான், நான் ஏமாற மாட்டேன். பையில பிரகாஷ். ராதா, என் அன்பே, நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. உன் தாமரை வதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது. நீதான் என் வாழ்வின் விளக்குமாறு. அச்சி, விளக்கு. எனக்கு உன் மீது இது வந்து விட்டது. அதுதான் இது. இது தெரியாதா காதல்? நீ இல்லாவிட்டால் நான் இல்லை. நீ அரிசி, நான் ரேஷன் கார்டு. நீ சர்க்கரை, நான் டயபெட்டிஸ். நீ கோசு, நான் மலேரியா. என்னை ஏற்றுக்கொள்வாயா? அன்பு காதலன், யுவர்ஸ் இமீடியட்லி பிரகாஷ். பின்குறிப்பு, நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான், அவன் நல்லவன். கைல ராதா, பைல பிரகாஷ். கைல ராதா, பைல பிரகாஷ். ஹேண்ட்பேக துறக்காத பொம்பளையே கிடையாது. இருக்கு,
அஷ்யோ, இந்த பைய பேண்டை தூக்கி லாண்டரியில போட்டான்னா லெட்டர் வெளுத்து போவோமே. இத போட ஆரம்பிச்ச பத்து நாள் தான் ஆச்சு, இன்னும் விடாம அஞ்சு நாளைக்கு போடுவானே. கடவுளே, பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒன்னு சேர்ப்பாயாக. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, நான் கூட நினைக்கவே இல்ல. மனசுல என்ன தோணுதோ அது எழுதுறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஆமாமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது தான் நல்லது. கரெக்ட். ராதா, எனக்கு இஷ்டம்தான். எனக்கு எனக்கா பரிபூர்ண சம்மான் தான். அதுதான் புரிஞ்சு போச்சே. ஆமா, என் முகம் என்ன அவ்வளவு வசீகரமாவா இருக்கு? யார் சொன்னது? ஏதோ இருக்கு. என்ன தவிர வேற யாருக்காவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம். ஆமா, என் முகம் என்ன தாமரை வதனம் போல வருது. தாமரையாவது எவன் சொன்ன? ஏதோ ஒரு லேடி கனகாம்பரம் மாதிரி இருக்கு. அப்ப ஏன் லெட்டர்ல மட்டும் தாமரை வதனம் எழுதுனீங்க? லெட்டர் நான் எங்க எழுதுனேன்? நீ இல்ல என்ன வசீகர மோகம் எழுதுனே? நான் எங்க எழுதுறேன்? இதோ உங்களுக்கு, இதோ உன் லெட்டர். ஆடா, இது அப்போ 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 நானும் எழுதல. இந்த லெட்டரை எழுதுறதே நான்தான். இந்த முகத்தை பார்த்து வசீகரமான முகம் எழுதிருக்கேன். என்ன விட்டா வேற வேண்டாம் சொல்லுவான். ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனேன்னு நான் என்னென்னமோ பேசிட்டேன், இதை மன்னிச்சு. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, இந்த ரெண்டு லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே. மூணாவது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலு, வழக்கம்போல் பின்குறிப்பு, அன்பளிப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். பாலுவின் பிற்காலமே அதில் தான் இருக்கிறது.
சொன்னாத கதையானது சொன்னதா சொல்லாததா கண்களே சொல்லாததா என்னதா தாகமோ என்றுமே தாகமோ சின்ன பெண்ணை கண்டு நெஞ்சுக்குள்ளே வேகமோ தொட்டதா தொடாததா அன்புள்ள சம்பந்தத்திற்கு உங்களுக்கு தான் தெரியுது. அண்ணன் உமாபதி எழுதியது தெரியுது. பிரேமாவிற்கு கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறேன். கல்யாணம் தெரியுது. உடனே பிரேமாவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வரவும். அழைச்சிட்டு போகணும். என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. விளையாடாதீங்க. இது பாருங்க, பிரேமா வளர்த்து போகாட்டி உங்க அண்ணன் உங்களை சுட்டு போட்டுடுவாரு. ஒண்ணு செய்யலாமா? கடைசி தடவையா நம்ம ரெண்டு பேருமா மெட்ராஸ்க்கு போய் பிரேமா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாங்க. எத்தனை தடவை மெட்ராஸ்ல போய் தேடுறது? அது அங்கதான் போயிருக்குது என்ன நிச்சயம். அதுக்கு நினைப்பே இல்ல பாவம். வைத்தியம் பிடிச்சவங்க எல்லாம் பட்டணத்துக்கு தாங்க போவாங்க. இந்த தடவை மட்டும் பாப்போங்க. இப்போ உங்க கிடைக்கலன்னா நேரம் உங்க அண்ணன் கிட்ட போய் நடந்தது நடந்தபடியே சொல்லிடுவோம். மெட்ராஸா? மெட்ராஸ்னாலே பயமா இருக்கு. போனாலே உதைக்கிறாருங்களே. இது பாரு, மெட்ராஸுக்கு போன உடனே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நினைப்பு வச்சு, மறக்கவே கூடாது. அங்க போய் ஏதனா பொம்பளை தலை கொண்டையில கைய வச்சுப்படாத. நீதான் உனக்குதான் சொல்றேன். கொண்ட கையோட வந்துடும், போட்டு உதைச்சு போடுவானுங்க. அவன் வர்ற ஜேம்ஸ் பாண்ட் படத்தை எல்லாம் பாக்குறான். மெட்ராஸுக்கு வர வரன்னா ஒத்து கும்மு கும்முன்னு குத்துறானுங்க. என்னங்க இத பாருங்க, மெட்ராஸ்ல புதுசா ஜேம்ஸ் பாண்ட் படம், இங்கிலீஷ் படம் வந்திருக்காமே, போய் பாக்கலாமா? ஏன், என்ன அவசரம்? அதே படத்தை தமிழ்ல ஒன்னும் 6 மாசத்துல எடுப்பாங்க, போய் பாத்துக்கலாம். அடுப்பு நன்றாக எரிகிறதா என்று பார்க்கவும். அமையலா? எரியும் அடுப்பில் மாவை போடவும். ஐயா, அடுப்பு போடுற சரியாக 1 நிமிஷம் காத்திருக்கவும். பிறகு பாருங்களேன், சூடேறி மாவு பொன்னிறம் ஆகிவிடும். 1 நிமிஷத்துல பொன்னிறம் ஆகிவிடும். 1 நிமிஷம். முதுகு தெரியல, அது பத்தாதா? முதல் தடவை எடுத்திருக்கேன், முதுகுலதான் ஆரம்பிக்கும், அப்புறம் தான் மூஞ்சி எல்லாம் தெரியும். பிரகாஷ் மூஞ்சி தெரியல, அது பத்தாதே? வச்சுக்கோச்சா. மாவை நன்றாக கிளறவும். பலே வேஷ் மாறாதா? நீ மாவை கிளற மாதிரி தெரியல, செக்குல எண்ணெய் ஆட்டுற மாதிரி ஆட்டுற. அப்புறம் என்ன பண்றது? அப்புறமா கை வரைச்சு அடுத்தவங்க கையில கொடுத்து கலர சொல்லு. புக்க படிச்சு சொல்ல. புக்க படிச்சு வெம்பாய் ரவையை எடுத்துக்கொண்டு. பட்டன ரவையில போட்டிருக்க? ரவை போட்ட இல்ல, அது போதும். கோதுமைனா பாதாம போடாம இருந்தா சரி. போடு போடு. அடுத்து என்ன? அடுத்தது புளித்த மோர் இருக்கிறதா? மோர் புளிக்கல. மோர் புளிக்கலையா? புளிய போட. விட போறமா? உனக்கு போதுமா? எனக்கும் போதும். என்ன பண்றத? என் தலையில கொட்டு. என் தலைக்கு வரியா? எல்லாத்தையும் அடுப்ப போடணும். அங்க போடு. அடுத்து என்ன? அடுத்தது சர்க்கரை இருக்கிறதா? இல்ல, வெள்ளை கட்டி இருக்கு. போதுமே. இது புராத்தின் மட்டுமா? அடுத்த வேலையை பத்தி என்ன கவலை? இந்த வேலையை தாட்டினா போதும். போடு. இன்னொரு கவல் இருக்கு. போடு. வெள்ளமா? சாம்பார் என்ன பண்ற? சாம்பாரா? எப்ப சொல்ற? ரவையே போட்டாச்சு, வெள்ளத்தை போட்டா போடு. ஹோட்டல் சாம்பார்னு சொல்லிக்குவோம். அடுத்தது என்ன? அடுத்தது ரவை எங்கே தெரியலையே. ஆமா, எப்படி தெரியும்? இவ்வளவு பெரிய கட்டி கட்டியா போட்டுருக்க. அடுத்தது? அடுத்தது கேரளத்தில் இது விசேஷம். விசேஷமா? ஆமா, நம்ம சமையலா பண்றோம், விசேஷத்துக்கு பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன? அடுத்தது மிளகா தூள் இருக்கிறதா? இல்ல, டீ தூள் இருக்கு. போதும், போடு. பிரிக்கணுமே? வேண்டாம், அப்படியே போடு. இருக்கு. இப்படியா செய்யும் போது என்ன கஷ்டம்? சிங்கும் போது தானே. போடு. கடைசி என்ன போட்டிருக்க? கடைசியா அருணா பப்ளிகேஷன், சென்னை 17. ஐயோ, என்ன கரண்டி வேகுதா? ஆமா, உப்பு போட்டாச்சா? நான் போடலாமா? நானும் போடல. போடட்டுமா? வேண்டாம். எவ்வளவோ ஐட்டம் போட்டிருக்கிறோம், உப்பு ஒரு ஐட்டம், அது போடாட்டி என்ன? சாப்பிட்டு பாப்போமா? நம்மளே வா. என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? கரண்டி வெளியே வந்திருக்கு.
ஐயோ நான் வரேன். ஐயோ என்ன தனியா விட்டுட்டு போறியே? பலு உட்கார்ந்து சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா அவர் வந்தோடனே கொடுப்போம். இந்த கன்றாவே உட்கார்ந்து திங்கணுமா? சாம்பார பண்ணி வச்சிருக்கற, கோந்து பண்ணி வச்சிருக்கற. ஒட்டுதே கோந்தேடா? நான் கோந்தா பண்ணிருக்கேன். கவர் கொண்டா ஒட்டி காமிக்கிறேன். ஐயோ அவர் வந்தா திட்டுவாரே. எப்படி வந்த உடனே அவருக்கு திங்க கூடு, வாய் ஒட்டிக்கும், திட்டவே மாட்டான். திட்டவே மாட்டாரா? எட்டி உதப்பான். புக்க பார்த்துதானே பண்ணன, புஸ்தகத்தை பார்த்து பண்ணி என்ன பண்ணாங்க? அடுப்பல்ல பார்த்து பண்ணணும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்வோம், எடுத்துட்டு போய் வெளிய நாய்க்கு திங்க கொடுப்போம். ஒரு நிமிஷம் அதையே பார்ப்போம். இத தின்னதுக்கு அப்புறம் நாய் உயிரோட இருந்தா? உயிரோட இருந்தா டெய்லி இதையே பண்ணி அதுக்கே கொடுப்போம். என்ன பிரகாசத்தோ பாத்தீங்களா? சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. தொட்டு அழிஞ்சு போச்சுன்னா? தொட விடாத, கைய கொண்டா போதும். அழு, அவ்வளவுதான், அனுதாபப்படுவான், பரிதாபப்பட்டு ஏமா நீ ஏன் சமையல் பண்ற அப்படின்னு கேட்பான். அநேகமா நாளை இருந்து நீ சமையலே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ பண்ண போறியா? விளையாடுறியா? ராதா, ராதா இப்படி போற வலிதான இப்படி போறாடா? ஹலோ பிரகாஷ். ஹலோ சேகர். ஏ பாலு, இவன் தான் ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறான். இவன் பாலு, இவனை பத்தி நான் சொல்லல. சொல்லிட்டியா சார்? இவன் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க சார், நான் ரொம்ப நல்லவன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிருக்காரு, ரொம்ப நல்லவர்னு சொல்லிருக்காரு. அப்படியா சொன்னா? ஒய் பேசுறதுக்கு அஞ்சவே மாட்டானே இவன். இவனை பத்தி இவனுக்கே நம்பிக்கை இல்ல. என்ன செய்யறது பிரகாஷ்? சார் உங்க கூட எத்தனை நாள் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? ஒரு மாசம் இருக்காது. ஒன்றரை மாசம் வேலை செய்யறான். ஒன்றரை மாசம் ஆயுமா இவரை பார்த்து உனக்கு போர் அடிக்கல? அதான் பழகி போயிட்டேன். இவங்க தான் என் ஒய்ஃப் ராதா. அந்த நீல சீசாதான் தேங்காய் எண்ணெய். ஆமா, அவங்க ஏன் தேங்காய் என்னோட உட்காந்துருக்காங்க? சமையல் பண்ணும்போது நெருப்பு சுட்டுட்டாங்க. அப்படியா? தேங்காய் என்ன பார்த்ததுல சும்மா இருப்பா. திருப்பி கேட்டா எவ்வளவு நேரம்? ஐயோ, இந்த வடு மாறவே மாறாத. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில நெருப்பு இருக்குது, இந்த வடு மாறவே. அப்படின்னா இந்த வடு மாறவே மாறாதா? இங்க நடந்த கலாட்டாவில நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன். என்ன? உங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம்னு வந்திருக்கிறேன்ப்பா. பாலு, உங்களையும் தான். என்ன கூப்பிடவே வேண்டியதில்லை, திங்கிற விஷயத்துல எனக்கு வெக்கமே கிடையாது, அவன் பின்னாலே வந்துருவேன். சார், உங்க ஆபீஸ்ல கோந்து தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் நிறைய தயார் பண்ணி வச்சிருக்கேன். மானாவடியா ஊத்தி புளிச்ச மோர் கிடைக்காது அந்த சமயத்துல. கொஞ்சம் வெள்ளம் தெரியுமா? நான் சொல்லல, இவங்க தான். பிரேமா, பிரேமா, இது ராதா. ராதாவா? நீ பெங்களூர்ல? பெங்களூர்லயா? இல்லையே, மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. பெங்களூர்ல கப்பன் பார்க் தான் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா திருச்சியில இல்ல? திருச்சியில மலைக்கோட்டை தான் இருக்குது. அது இல்லீங்க, பெங்களூர்ல இருக்கிற என் சிநேகிதி பிரேமா மாதிரியே இருக்காங்க இவங்க. உங்க சிநேகிதி பிரேமா மாதிரியா நான் இருக்கேன்? பாலு, ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இல்ல? இல்லையே, அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையே. ரெண்டு பேர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் ஆச்சரியம். ஏங்க, சாப்பிட கூப்பிட்ட இடத்துல இதெல்லாம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு? ஆமா ஆமா, பிரேமா அங்க இங்க வரப்போறா, அவ பெங்களூர்ல இருக்கா. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், வாங்க உள்ள போல. டேய் வாடா, சோறெல்லாம் ஜில்லு நாயிட போகுது. உங்களை நம்பி நான் வந்தேன்.
வண்டியில ஏத்திட்டு ஓடலாம் பாக்குறேன். வாயா இப்படி வா. நினைவு திரும்பிடுச்சு. இப்ப நீங்க வேற எதையெல்லாமோ பேசி அவங்க மனசை குழப்பாதீங்க, அது நல்லதில்ல. கூட்டர் விபத்து சொல்றாளே, பிரேமாவுக்கு கார் விபத்து ஏற்பட்டதே தெரியாதா? கூட்டர் விபத்து நடக்கிறவர நடந்த நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு நினைவு கொண்டு, ஆனா கார் விபத்து நடக்கிற வரை நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே இப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஸ்கூட்டர் விபத்து நடந்ததுல இருந்து கார் விபத்து நடக்கிற வரை ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அதுக்கு நினைவே இருக்காது இல்லையா? ஆமா. அதனால என்ன சார் பரவாயில்ல, எனக்கு நேத்துக்கு நடந்தது இன்னைக்கு நினைவு இருக்கிறது இல்ல. இத பாருங்க, இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு நினைவுபடுத்த முயற்சி செஞ்சா நிச்சயதான் விபரீதம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும். ஐயோ, பைத்தியம் மாதிரி கத்தாத, நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டோம் டாக்டர். இந்த பாரு, நல்லா கேட்டுக்க, பிரேமா கிட்ட போய் கார் விபத்து அம்னேஷியா அது இது ஒண்ணுமே பேசக்கூடாது. என்கிட்ட சொல்றீங்களா? நீங்க பேசாம இருந்தா போதும் டாக்டர், நாங்க போய் பிரேமாவை பார்க்கலாமா? சரி பாருங்க, நான் இப்ப வந்து. சித்தப்பா சார், நாம வீட்டுக்கு போலாமா? ஸ்கூட்டர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா? நீ ஒண்ணு அலட்டிக்காத, கார் விபத்து நடக்கல, ஒண்ணு நடக்கல. கார் விபத்தா? என்ன சொல்றீங்க? பேசாம இருங்க. இது பாரு, அவர் எப்போ வளர்றாரு பாரு, அதே மாதிரி வளர்றாரு. நீ ஒண்ணும் வரக்கல, உனக்கு அம்னீஷியாவும் இல்ல. அம்னீஷியாவா? அம்மா, நான் ஒண்ணு சொல்லல டாக்டர். நானும் ஒண்ணும் சொல்லல டாக்டர். என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் பாசி இல்ல. சித்தப்பா, நான் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போய் மரத்துல மோதிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லாதீங்க. ஏன், மரம் அவருதா? தெரிஞ்சா திட்டுவாரு. அம்மா திட்டுவாருல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்றேன் டாக்டர், நாங்க இப்பவே பிரேமா வளர்த்துட்டு போயிடலாமா? ஓ எஸ், ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இனிமே ஒண்ணும் பயம் இல்ல. இனிமேதான் பயம், போய் அண்ணனை பார்க்கணும். நீங்க போய் கார்ல இருங்க, நான் இதை வந்துடுறேன். கொஞ்சம் அப்படி வாங்க டாக்டர். டாக்டர், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு அம்னேஷியா வந்ததும் போனதும் எங்க அண்ணன் உமாபதிக்கு தெரியக்கூடாது, கொஞ்சம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. நான் எங்க சார் அவரை பார்க்க போறேன்? பார்க்க மாட்டீங்க சார், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். மிஸ்டர் சம்பந்தம், உங்க அண்ணன் கிட்ட நீங்களே இதை சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு தெரியாது சார், அவரை என்ன கொண்டு போடுவாரு. ஆல் ரைட், உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்லல டாக்டர. மறந்து போன நிகழ்ச்சிகள் திரும்பி பிரேமாவுக்கு நினைவே வராதா? நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஒருவேளை எல்லா நிகழ்ச்சிகளுமே நினைவுக்கு வரலாம், இல்ல வராமல் இருக்கலாம். ஏன்னா இந்த அம்னீஷியா வேதி அப்படிப்பட்டது, திடீர்னு தோன்றி திடீர்னு மறையிற ஒரு விஷயம். இந்த காலத்து பசங்க காதல் மாதிரி. நான் வரேன் சார். மிஸ்டர் சம்பந்தம், என் ஃபீஸை ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறீங்களா? ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? பிரேமாவை ட்ரீட் பண்ணதுக்காக ஃபீஸ் சார். பிரேமாவா? யார் பிரேமா? சம்பந்தம். சம்பந்தமா? என்ன சம்பந்தம்? என்ன சார், என் ஃபீஸ நான் கேட்டதுக்கு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு அம்னேஷியா. சம்பந்தம், கவலைப்படாதீங்க டாக்டர், ஊருக்கு போய் செக் அனுப்பிடுறேன். எங்க அண்ணன் கிட்ட மற்ற விஷயத்தை சொல்லிடாதீங்க, அப்புறம் அவர் போடுற கூச்சல் எனக்கு நிஜமாவே அம்னேஷியா வந்துடும். இருமா இருமா. டேய் சம்பந்தம், பிரேமாவுக்கு தலையில என்னடா காயம்னு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ தலையில ஒண்ணும் இல்லைங்கிறிய என்ன அர்த்தம்? நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நான் என்ன ஏதாவது மறைக்கிறேமா? நம்ம என்ன மறைக்கிறோம்? நான் சொல்றேப்பா, நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது தவறி விழுந்துட்டேன். அதுதான். ஏய், உன்னை நம்பி பிரேமாவை பெங்களூர்ல விட்டதுக்கு என் புத்திய என் புத்திய நான் சொல்ல மாட்டேன்டா. குட் ஈவினிங் சார். என்னப்பா ஃபைல் கொண்டு வந்திருக்கே? ஆமாங்க சார், இந்தாங்க. யார் இவன் காலி பையன்? என்ன டேய், டேய் சம்பந்தம், என்னடா இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவர் யார் தெரியுமா? என் ஆபீஸ் மேனேஜர். இவன் என் தம்பி சம்பந்தம் சார். இவர் என்ன தவறா நினைச்சிட்டு இருக்காரு. மெட்ராஸ்க்கு லால்ச் அந்த விஷயமா, நம்ம டைபிஸ்ட் கலாவோட போன போது இவருக்கு எனக்கு ஒரு சின்ன தகராறு. அப்ப இவர் உங்க தம்பின்னு எனக்கு தெரியாது. ஏன், என்னாச்சு? இவர் கலா கிட்ட கொஞ்சம் சின்னத்தனமா நடந்துகிட்டாரு, கொண்டிய பிடிச்சு. பரவாயில்ல, விட்டுருங்க இதெல்லாம் போய். ஏய், என்னடா இது, என்னடா இது சின்னத்தனமா? நான் ஏன் அவ கொண்டைய பிடிச்சு வீட்டேன் தெரியுமா? ஏன், நம்ம பிரேமா ஒரு நாள் திடீர்னு மெட்ராஸுக்கு போய்.
ஒண்ணு இல்ல சும்மா தான் எடுத்தேன். நான் வர்றேன் சார். ஏய் ஏன்டா என் மானத்தை வாங்குற? அவங்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறா, அவனுக்கு தான்டா பிரேமாவை கொடுக்க போறேன். அவர் அயோக்கியன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உன்னை யாரா கேட்ட? பிரேமா, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கவே சம்மதிக்காத. அப்பா இஷ்டப்படி கல்யாணம் செய்துக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை. நீ உருவிட மாட்டேங்க. இந்த ரவுடியோட பிரேமாவுக்கு கல்யாணமா? எப்படி நடக்கிறது இது பாத்துறேன். என் பேர் பிரகாஷ், இவன் என் ஃப்ரெண்டு பாலு. உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற யாரும் கேட்டாலும் பரவாயில்ல சார். போலீஸ்காரங்க எங்கயோ பாத்துருக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப அசிங்கம் சார். இவன் ஒரு வீட்டு புரோக்கர் சார். ஆரே, என்ன விஷயம் சொல்லுங்க. என் வைஃப காணும், அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு உங்க உதவியை தேடிட்டு வந்திருக்கோம். எங்க போயிருப்பாங்க? நாங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் சார். அங்கிருந்து புறப்பட்டு அவன் தனியா எங்கேயோ போறான். அதுல இருந்து அவன் காணும் சார். ஐ சி. வேற கேட்கு சி. ஆல்ரைட், பேர் என்ன? பாலு. உங்க பேரை கேட்கல, ஒய்ஃப் பேரை கேட்ட. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். உங்க ஒய்ஃப் பத்தி இல்ல, அவர் ஒய்ஃப் பேரை கேட்ட. பேரு ராதா. பேர் தான் சார் நல்லா இருக்கும். ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அடையாளம் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? ஜாக்கெட் போட்டுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு இருப்பா. இது ஒரு அடையாளமா? இதை வச்சு எப்படி ஒரு பொம்பளை கண்டுபிடிக்கிறது சார்? இந்த காலத்துல யார் சார் புடவை கட்டுறாங்க? பாதி பாதி பைஜாமா ஜிப்பா தானே சார். எஸ் எஸ். வேற ஏதாவது அடையாளம் இருக்கு சார்? இடது கையில இந்த இடத்துக்கு மேல நெருப்பு சுட்ட அடையாளம் ஒண்ணு இருக்கு. இப்ப இருக்காது. மடையாத அழியாதரா, மடையாத அடுப்பு இருந்து எடுத்து சார். சும்மா இருக்க மாட்டீங்க சார்? இந்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அவசியம் சார். ஒய்ஃப் போட்டோ இருக்கா? கல்யாணத்துல எடுத்த போட்டோ சார். அதுக்கப்புறம் இப்படி சேர்ந்தே நிக்கல சார் இவங்க ரெண்டு பேரும். என்ன அது இப்படி இருக்கு? நான் எடுத்தது சார், அவ்வளவுதான் சார் இருக்கும். மூஞ்சியே தெரியலையே, முதுகு பக்கம் தானே தெரியுது. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதா? முதுகு பக்கம் தெரியல சார், முதுகு பக்கமா போய் கண்டுபிடிக்கிறது. வாய் மூடுமே சார். அவனை தெரியாதனமா இங்க கூட்டு வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க. எப்படியாவது என் வைஃப கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். புருஷனுக்கு பொண்டாட்டி தவிர வேற என்ன சார் வேணும்? ஆல் ரைட் ஆல் ரைட். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆபீஸ்ல இருந்து என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காண்டா? என்னடா திருச்சியில இருந்து வந்திருக்கு? உள்ளூர்ல எனக்கு எவன் வேலை கொடுப்பா? என்ன பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. டேய் பாலு, இன்டர்வியூல உன்ன சில கேள்விகள் கேட்பாங்க, நீ ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த மாதிரி குரங்குத்தனம் எல்லாம் கூடாது. என்னடா கேள்வி கேட்பாங்க? சரி, இப்ப நான் இன்டர்வியூ ஆபீசர். ப்ளீஸ் டேக் சீட். தேங்க் யூ. மிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் மிஸ்டர் பாலு. உங்க ஆபீஸ்ல வேலைக்காக வந்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்கேன்? கல்கி, விகடன், குமுதம், தினத்தந்தி, மாலைபுரசு. பேப்பர் இருக்கிறியா? நியூஸ் மாட்லியா வேலைக்கு சேர போறேன். கேட்டதுக்கு ஒழுங்க பதில் சொல். கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு மக இருக்காளா? அரேஞ்ச் என்ன? என்ன கேள்வி இது? ஆபீஸ்ல வேலை பார்க்க வருவாங்களா, குடுத்த வைக்க வருவாங்களா? எக்கச்சக்கமா பதில் சொல்றீங்க. என்ன நினைச்சிருக்கேன்? உங்கள மாதிரி ஆள் எல்லாமே ஆபீஸ்லா இருக்கும்போது நம்ம ஏன் அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு வேலை கிடையாது, கெட் அவுட். ஆபீஸ் விட்டு வெளியே வா, கால ஓடிக்கிறேன். எங்க ஓடுறேன்? இப்படி பேசினா உனக்கு எப்படா வேலை கொடுப்பா? அங்க போய் இப்படி பேசுறாடா? டேய், தான் தான் பதில் சொல்லி பிச்சு வதறறான் பாறா. டேய் பாலு, ராதாவை என்ன விட்டு போயிட்டான், நீயே என்ன விட்டு போப்பற? என்ன தனி மனுஷனா ஆக்கிட்டீங்களா? அப்படி சொல்லாதடா. டேய், இப்படி சொன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன்டா, இங்கே எடுத்துட வேண்டாம். நீ ஒழுங்கா வேலைக்கு போய் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. என்னால வாழ்க்கையை கெடுத்துக்க மாட்டேன். வாழ்க்கையை கெடுத்துக்க சும்மா இருங்க. ஆபீஸ் பையனே, ஆபீஸ் பையனே, இதுதானே உமாபதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி? வாசல்ல வரட பார்க்கல? வரட பார்த்தேன், இருந்தாலும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, அதனால தான் உங்களை கேட்டேன். இப்போ எவ்வளவு பேசுறது ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சொல்றது அவர்கிட்ட? வீட்டு வாடகை எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்தினே, அதை சொல்றது? வேணா சார், வேணா சார், நல்லபடியா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுப்பா. நான் எதை சொன்னாலும் அவர் நேர் விரோதமா தான் நடந்துக்குவாரு. நான் வேலை கொடுன்னா கொடுக்க மாட்டாரு, கொடுக்காதுன்னா கொடுப்பாரு. உங்க அண்ணங்களா தம்பிங்களாரா? எங்க ரெண்டு பேருக்குமே புரியல. ஐடியா, நீ அவர் ரூமுக்கு போ, நான் வந்து பேசி ஒரு விதமா வேலையை வாங்கி கொடுத்துறேன். நிச்சயமா வரேன். ரைட் சார். டேய், அது லேடி டேபிஸ்ட் இடம், இப்படி போ. ப்ரொப்ரைட்டர் ஏம்பா, உமாபதி இருக்கானா? உமாபதி எனக்கு இன்டர்வியூ கார்டு கொடுப்பதற்கு சார்.
சார் நீங்க எங்க கிட்ட தப்பிச்சுக்க முடியாது சார், எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும் சார். உன் பேர் பாலு தானே? நான் தான் பாலு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்ச உடனே நாங்க முதல்ல எதை எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுமா கேட்டேன். ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கு. இப்ப இந்த ஆபீஸ்ல சுத்தமா ஒழுங்கு கிடையாது. உங்களை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு சார். முதல்ல மேனேஜரை பார்த்துட்டு தானே நீங்க வந்திருக்கணும். எந்த முட்டாளா உன்னை இங்க அனுப்பிச்சிருக்கான்? ஆமா சார், அனுப்பிச்சவன் ஒரு முட்டாள் தான். போட்டோம். உனக்கு என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நிறைய ஆபீஸ், எக்கச்சக்கமான அனுபவம். இப்ப கடைசியா எங்க வேலை பார்த்த? நான் வேலை எங்கேயுமே பாக்கலையே. நான் அனுபவம் இருக்கியா? வேலை தேடி நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கி அனுபவம். அனுபவம் இல்லாதவங்களை நான் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? என்ன சொன்னீங்க? அனுபவம் இல்லாதவனுக்கு வேலை கிடையாது சொன்னீங்க. ரொம்ப கரெக்ட். அனுபவம் இல்லாத பசங்களுக்கு வேலையை கொடுக்க கூடாது சார். சம்பந்தம், நீ எங்கடா இங்க வந்த? சும்மா தான், சும்மா ஆபீஸ் டயத்துல வந்து என் கழுத்து அரு அறுக்கிறேன். வேலைக்கு வந்திருக்கிய, முகத்துல களையே இல்லையே. அவனுக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கான். ஏதாவது சிபாரிசு இருக்கா? சிபாரிசா? ஒருத்தர் பண்றேன்னு தான் சொன்னாரு, ஆனா இப்ப மாறிட்டு இருக்காரு. அந்த ஆள் வெளியே வரட்டும், பொருளை கலட்டுறேன். அது யாரு பாரு? பைத்தியர் சார், லூசு. இவன் மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காத பசங்களை ஆபீஸ்ல சேர்க்கவே கூடாது. ஏடா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஆமா, புத்திசாலியா இருக்கிறவங்க கொஞ்சம் துடிதுடிப்பா இருப்பாங்க. என்னவோ தெரியல, நான் பிள்ளைங்க சொல்றேன், இவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. அது வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம். லாய்க்கு வெளியே தான் வரப்பேன்னு சொன்னேன், இப்ப உள்ளே அதமா இருக்கு. முதல்ல அவனை மணியில் அனுப்புங்க. அனுபவம் வேற இல்ல, நோ அனுபவம். இது சார் எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறதில்ல. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். யூ ஆர் அப்பா இன் டைம். தேங்க்யூ சார். சம்பளம் எவ்வளவு? 100 ரூபா. 200. நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. தேங்க்யூ சார். தெரியும் அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியும். என் பர்சனல் செக்ரட்டரி என் கூடவே இருக்கணும், அதனால அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. அங்கேயே அவனை வந்து இருக்கட்டும் சொல்ல போறீங்க, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு? காலிதான். நல்ல சௌகரியமான இடம், நல்ல வசதி எல்லாம் இருக்கு, ரொம்ப சௌகரியம். இருந்தாலும் இவன் வரக்கூடாது. நீ ஊருக்கு புதுசு, அவுட் ஹவுஸுக்கும் புதுசு. நாளில இருந்து அவுட் ஹவுஸ்லயே தங்கு. தேங்க்யூ சார். நீங்க இவ்வளவு சுலபமா ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கல. ஆல்ரைட், இவன் இப்ப என் கூட வரக்கூடாது. வந்த தொலைச்சு விடுவான். விடாதே, அவன் பின்னாலேயே போ. தேங்க்யூ சார். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த அக்கா இருக்கே. சரியான லூசு, உங்க சித்தப்பா மாதிரியே இருக்கா தெரியுமோ? அதுக்குன்னு சித்தி அப்பா சொல்ற உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சு. நானா இருந்தா முடியாதுன்னு சொல்லிருப்பேன். ஏன் இப்ப எனக்கே கல்யாணம் நடக்க போதுன்னு வச்சுக்கீங்க? உனக்கு கல்யாணமா? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. கேளுங்க, கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு தானே மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தனக்கேத்த புருஷனை தேர்ந்தெடுத்துக்க தெரியுங்கிறியா? ஏன் தெரியாது? எப்படி தெரியும்? தான் திங்கிற சோத்தையே சமைக்க தெரியல. நீங்க எப்போ அப்படிதான்? நீ எப்படி? அத சித்தப்பா வராரு, நான் அவர்கிட்ட கேக்குறேன். வந்துட்டாரா? அவரை கேளு, அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. சித்தப்பா நீங்களே சொல்லுங்க, பெண்கள் வீட்ல ஏற்பாடு செய்யறபடி கல்யாணம் செய்துக்கிறது நல்லதா, காதல் கல்யாணம் செய்துக்கிறது நல்லதா? கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஆம்பளைங்களாவது குழைச்சுப்பாங்க. பாத்தியா எவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு? நான் சொல்றேன், காதல் கல்யாணம் தான் பெஸ்ட். நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். யார் இந்த பையன்? இவன் பேர் பாலு, எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, புத்திசாலி பையன். ஐயோ, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்? ஐயோ சார், நான் வந்து உங்க ஃப்ரெண்டு சொல்லிக்காதீங்க சார். அவ கிடக்குறா, அவ தான் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சரளா, இவன் அண்ணன் மகன் மீரா. மீரா பேர் நல்லா இருக்கு. அவன் நல்லா இல்லையா? நான் எங்க சார் அப்படி சொன்னேன்? நீ சும்மா இரு தம்பி, அவர் எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. வீட்லயும் அப்படித்தானா? வெளியில கூட அப்படித்தானா? இங்க சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ நல்லா தெரியுமே, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அடிக்கடி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லாதீங்க சார். ஏன் எங்க சித்தப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு வெக்கமா இருக்கா? கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. 4 பேர் மத்தியில இவருதான் உங்க சித்தப்பான்னு தைரியமா சொல்லுவீங்களா? அப்ப நான் என்ன பைத்தியமா? சார் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லாமே புரிஞ்சுக்கணும். அவுட் ஹவுஸ் சாவி கிடைக்குமா? அவுட் ஹவுஸ் சாவி எங்க இருக்கு? அவுட் ஹவுஸ் பூட் எங்க இருக்கு? அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கும். அவுட் ஹவுஸ் எங்க இருக்கு? தேடி பார்க்கலாமா? அவுட் ஹவுஸ்யா? சிறப்பா நீ வேற போட்டு குழப்பிக்கிட்டு பா, போய் தேடி பார்க்கலாம். சே, அவுட் ஹவுஸே தேடுறானுங்க, குடும்பமே அவுட் ஆஃப் ஆர்டர் போல் இருக்கு. யார் நீங்க? உங்க பேர் ராதாவா? என்னது? யார பார்க்கணும்? அப்பாவையா? நீ என்ன தெரியல? தெரியாத, இதுக்கு முதல்ல உங்களை பாத்திருந்தா தானே தெரியும். என்னது? என்ன பார்த்ததே இல்லையா? பாலு, அவுட் ஹவுஸ் சாவி கிடைச்சிருச்சு. இந்த அவுட் ஹவுஸ் உள்ள ஒரு நாய் இருக்கும், அது வெளியில் துரத்திட்டு நீ உள்ள போயிட. இதுதான் அண்ணன் மக பிரேமா. அண்ணன் மக பிரேமாவா? பிரேமாவா? அப்போ மீரா கேக்குற நீ? அவ இவ தங்க, நம்ம ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான், பேர் பாலு. நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறான். இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதான் பயந்த மாதிரி இருக்காரு. சரி, நீ வா சாப்பிட போறான்.
பிரேமா? என்னது? ஆல்ரைட், பிரகாஷுக்கு உடனே திருவித்திர வேண்டிதான். என்ன பிரகாஷ், எங்க புறப்பட்டு இருக்கிற? சார், ராதா கடிச்சிட்டாங்க. திருச்சியில இருந்து பால் தந்தி கொடுத்திருக்காங்க. நிஜமாவா பிரகாஷ்? ஏன் வாயால சொல்றேன் கேளு. ஓ நல்ல குணத்துக்கு கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. ஆமா, திருச்சியில ராதா எங்க இருக்குதான்? அந்த விஷயம் தாங்க ஒண்ணும் தெரியல. ராதாவை பார்த்துட்டேன், உடனே புறப்படும் தந்தி கொடுத்துருக்கா. சரி, நீ போய் ராதாவை கையோடு கூட்டிட்டு வா. வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டுல ஒரு விருந்து. இதுவும் உங்க வீடுதான்ல? ராதா காணா போன அப்புறம் இன்னைக்கு தாப்பா முதல்ல சந்தோஷத்தை பாக்குறேன். என்ன சார், நீங்க இன்னும் ஆபீஸ் போலியா? அப்பா அப்பவே போயிட்டாரே. இல்ல, நான் வந்து உங்ககிட்ட இப்ப ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னது? உங்க அக்கா பேரு ராதா இல்ல? ராதாவா? அவ பேர் பிரேமா. நீங்க எது கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ராதான்னு ஒரு பொண்ணு, அது கொஞ்சம் கொஞ்சம் எங்க அக்கா மாதிரி இருக்குமா? ஆமா, உங்க அக்கா மெட்ராஸ்ல இருந்து எப்ப வந்தாங்க? மெட்ராஸா? அவ எப்ப மெட்ராஸ் போனா? எங்க சித்தப்பாவோட பெங்களூர்ல இருந்தா? பெங்களூரா? நான் அவங்களை மெட்ராஸ்ல பாத்திருக்கேன். அது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ராதா அவளை பாத்திருப்பீங்க. ஆமா, நீங்க ராதாவை காதலிக்கிறீங்களா? அவ தங்கச்சியை காதலிக்கிறேன். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தரம் இல்ல, ரெண்டாவது வாட்டி நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கே புரியலையே. இத பாருங்க மீரா, வச்சுக்கோங்க. மீரா சாப்பிட வரல? இதோ வந்துட்டே இருக்கேன். இவரு ஒரு போட்டோவை காட்டி போர் அடிச்சுட்டு இருந்தாரு. என்ன போட்டோ? இத பாருங்க. யார் இது? தெரியல. தெரியாது சார். நல்லா பாருங்க. எனக்கு எப்படி சார் தெரியும் யார் இவரு? ஹலோ பிரேமா. அட கிரிஜாவா, நீ எப்போ வந்த? இப்பதான் வரே. நீ இருக்கியா? பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க மிஸ்டர் பாலு இல்ல? நீங்க எங்க இங்கே? அவர் எங்க அப்பாவோட கம்பெனில வேலை செய்யறாரு. ஆமா, இவர் எப்படி உனக்கு தெரியும்? இவர் ஃப்ரெண்டும் என் ஹஸ்பண்டும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. ஒரு அதிசயம் தெரியுமோ? அந்த பிரகாஷ் மனைவி அசல் உன்ன மாதிரியே இருக்கா. நிஜமாவா? நானே முதல்ல ஏமாந்து போயிட்டேன். பாவம், அந்த பொண்ணு கூட திடீர்னு காணாம போயிடுச்சு. நீ உங்க சித்தப்பாவோட பெங்களூர்ல இருக்கிறது தெரியாம இருந்தா அந்த பொண்ணுன்னு நான் ஏமாந்து போயிருப்பேன். ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? என்ன கண்ணால பார்க்கிறோமே. சரி சரி, வா உள்ள போல. இத பாரு, ரெண்டு நாள் நீ இங்க இருந்துட்டு தான் போனோம். நோ நோ, மெட்ராஸ்ல அவர் தனியா இருக்காரு. நான் அவசியம் இன்னைக்கு ராத்திரி வண்டியிலயே மெட்ராஸ் போயாகணும். ஆமா, மெட்ராஸ்ல பொம்பளை துணை இல்லாம ஆம்பளை தனியா இருக்க கூடாது. இவங்க இப்பவே போறது பெட்டர். ஐயோ, வா. நான் ஒரு மடையில பிரேமா போய் ராதான விட்டு ராதா மாதிரி இன்னொரு பொண்ணு எப்படி இருக்க முடியும்? என்னமா தாடா சொல்றேன், மெட்ராஸ்ல இருந்து உன் ஃப்ரெண்டு சேகருடைய மனைவி வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேச்ச கேட்டு எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகமும் தீர்ந்து போச்சு. நல்ல காலண்டா, அந்த பொண்ணை போய் நான் உன் பொண்டாட்டி நினைச்சு பேசிருந்தா பெரிய இடத்து பொண்ணா போய் வந்திருக்கும். நான் அவளை பார்க்காம நீ சொல்றத நம்பவே முடியாது. பார்த்திருந்தா நிச்சயமா ஒப்புக்க மாட்டேன். இந்த பொண்ணையும் ராதாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்குது. பொண்ணையே எடுத்துக்கீங்க, நீ தான் பிரகாஷா இல்ல பிரகாஷ் மாதிரி வந்திருக்க வேற ஆளா? பாலு, நீங்க ஆபீஸ் போறீங்களா? ஆமா. அப்பா சாவியை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. உஜ்ஜயிரு. என் ஃப்ரெண்டு இவங்கதான் பிரேமா. வணக்கம். ராதா? ராதாவா? என் பேர் ராதா. வந்து செல்லமா ராதான்னு வச்சிருக்காங்க. என்ன உள்ள உள்ள கூப்பிடுறது பாலு, வெளியில வெளியே கூப்பிடுறது பாலு, உள்ள கூப்பிடுறதுலாம் ராதா. எதுக்கா இப்படி பேசுற? யார கேக்குற? என்னதான் என்னதான் ஏன் இப்படி பேசுற? பொம்பளை ஆச்சே தைரியமா பேசாம அப்படிங்கிறாரு. பாலு சும்மா. என்ன, ஒரு தரம் பாலுங்கிறான், ஒரு தரம் ராதாங்கிறான். ஐயோ தவாஷி தவாஷி. நீங்க போங்க. ராதா, உன்னோட நான் தனியா பேசுறேன். உங்களோட தனியா பேசணுமா? நான் வரேன். இவனோட இல்ல, உன்னோட தான். என்ன அடையாளம் தெரியல. என்ன கேக்குறீங்க? சொல்ல வேண்டாம் பார்த்தேன். இவன் ஒருத்த சொல்ல வச்சு நான் இப்போ இவருக்கா? நான் இவருக்கு திடீர்னு மனசுல ஏதாவது ஒரு பிரமை ஏற்படும். அதாவது மணி பத்தடிச்சா போதும் இவருக்கு அது பிடிச்சிடும். கலாட்டாவே நடக்க நீங்க போயிடுங்க. பாலு பாத்தீங்களா? கலாட்டா கலாட்டா நீங்க போயிடுங்க போயிடுங்க. இதுதான் உன்னை வெளியே கூட்டி வரதில்ல. அறிவு கடவுளுக்கு நான் எவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம அந்த பொண்ணை போய் இப்படி மிரட்டலாமா? அவ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறான். எப்படியாவது அவளை சந்திச்சு பேசலன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. இவ ராதாவா இருந்தா அன்னைக்கு சமைக்கிற போது தீப்பட்ட வடு இருக்கும். அவமானமா இல்ல? இப்படிப்பட்ட மிருகமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்து
இன்னும் இங்க நிக்கிறீங்க? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் கிடையாதா? இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. உங்க மாதிரி மட்டமான கேவலமான ஆளுங்களோட பேசுறது கூட பாவம். கெட் அவுட். என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறுதான். ஆனா நான் எதுக்கா இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கூட இவ்வளவு ஆத்திரப்பட மாட்டீங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு காரணம். என் மனைவி ராதா பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பா. அவ என்ன மறந்து எங்கேயோ போயிட்ட. உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஒரே குழப்பம். நீங்க தான் என் மனைவி நினைச்சிட்டேன். என் மனைவியே என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு ஆத்திரப்பட்டேன். அவ கையில நெருப்பு சுட்ட வடு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு தீர்மானிச்சு என்ன மன்னிச்சிருக்க. நான் வரேன். தயவு செஞ்சு என்ன ஒரு அயோக்கியனை மட்டும் நினைச்சிடாதீங்க. மிஸ்டர் பிரகாஷ், நான் உங்களை நம்புறேன். மனசுல இவ்வளவு கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்காம கோபத்துல ஏதோதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன். தன்மானம் உள்ள எந்த பெண்ணா இருந்தாலும் இந்த நிலையில அப்படித்தான் நடந்துக்குவா. பிரகாஷ், உண்மையிலேயே சொல்றேன், உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல இனம் தெரியாத ஒரு உணர்ச்சி. அத பரிவுன்னு சொல்றதா அனுதாபம்னு சொல்றதான்னு கூட எனக்கு புரியல. பிரகாஷ், உங்க மனைவி நிச்சயமா உங்ககிட்ட வந்து சேருவா, கவலைப்படாது. என் ராதா எங்க இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என் பக்கத்துலதான் இருக்க. ஏன் இப்ப கூட என் பக்கத்துல தான் இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல அவளைத்தானே பார்த்துக்கிட்டு. பிரகாஷ், நீங்களும் பாலுவோட சேர்ந்து இங்க இருந்துடுங்க. அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க சொல்றேன். ஒரு ரிக்வெஸ்ட். என்னங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுது, நீங்களும் இருந்து கல்யாணத்தை நடத்துவீங்க. எதுக்குங்க? இனிமே எனக்கு இங்க என்னங்க வேலை? நோ நோ, நீங்க கல்யாணத்துக்கு இங்க இருக்கிறேன்னா உங்களுக்கு என் மேல கோபம் தான் இருக்கும். நான் நிச்சயம் இருந்து நாலு வேளை சாப்பிட்டு போறேன். கல்யாணத்துக்கு இருக்கத்தான் சொன்னேன், சாப்பாட்டை பத்தி ஒண்ணும் சொல்லல. இது ரேஷன் காலம். நடக்கின்ற சிலை அல்லவா இதை வாழ.
மிஸ்டர் பிரகாஷ், பிரேமா உங்களை பத்தி ரொம்ப சொல்லிச்சு. நம்ம ஆபீஸ் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு புது மேனேஜர் தேவை. உங்களையே அப்பாயின்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க மெட்ராஸ்ல உங்க பழைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உடனே இங்க வந்து சேர்ந்துருங்க. தேங்க்யூ சார். சார் கூப்பிட்டீங்களா? ஆமா மோகன். மோகன், மிஸ்டர் பிரகாஷ் நம்ம ஆபீஸ் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க மேனேஜர். மிஸ்டர் மோகன் நம்ம ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர், ரொம்ப நல்லவர், நாணயமானவர். மோகன், இவர் அழைச்சிட்டு போய் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துருப்பேன். சரிங்க சார். மோகன், நாளைக்கு மறக்காம பிரேமாவை பெண் பார்க்க வீட்டுக்கு வந்துடும். எதுக்கு சார் பெண் பார்க்குற ஃபார்மாலிட்டிலாம்? அதெல்லாம் சம்பிரதாயம் எப்படி நடந்தாகணும்ப்பா. பிரகாஷ் சொல்ல மறந்துட்டேனே, இவர் தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வரப்போற மருமக பிள்ளை. எஸ் பிரதர், கமான். மிஸ்டர் பிரகாஷ், மெட்ராஸ்ல நமக்குள்ள ஏற்பட்ட தகராற மறந்துருக்கேன். நான் ஆபீஸ் விஷயமா நம்ம கம்பெனி டைப்பிஸ்ட் கலாவோட வந்தேன். நம்ம உமாபதி தம்பி சம்பந்தம் நான் யாருன்னு தெரியாம ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டாரு. அந்த கோபத்துல தான் நான் பிடிச்சு எடுத்துட்டேன். ஐ சாரி மோகன், உங்களை நான் தவறா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருந்தேன். என்ன பிரதர்? என்ன மோகன், நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? எஸ் கல்யாணத்தை கூட ரொம்ப சீக்கிரமாவே முடிக்கணும்னு உமாபதி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ண பிரேமாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு நம்ம வாழ்க்கை கெடுத்துக்க முடியுமா? பிரேமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்னு நீ நினைச்சுப்பா. கல்யாணத்துக்கு பிறகு என்ன மறந்துட மாட்டீங்களே? வசதிக்காக கல்யாணம், வாழ்க்கைக்கு நீதான். எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு தேவையான செலவுக்கு பணம். எதுக்கு உமாவதி கிட்ட நீங்க ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க, உங்களை அவர் புரிஞ்சுக்க போறாரு. டோன்ட் வரி, அவருக்கு ஏவே அசையாத நம்பிக்கை இருக்கு. ஆபீஸ்ல கூட அவர் வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு ஏ வார்த்தைக்கு இருக்கு, உனக்கு தெரியாது. அவர் வார்த்தை என்ன, அவர் எழுத்துக்கு இருக்கிற மதிப்பு உங்க எழுத்துக்கு இருக்கு. என்ன சொல்ல தெரியாத மாதிரி கேக்குறீங்களே? எத்தனை செக்ல உமாவதி கையெழுத்து போல போட்டு பணம் வாங்கிருக்கீங்க. சரிங்க. இதுதான் என் மக பிரேமா. நமஸ்காரம் பண்ணுமா? பரவாயில்ல, வேண்டாமா. நீ காதலிக்கிற, சரி, யார காதலிக்கிற? ஒரு பொண்ணு காதலிக்கிறேன். ஆம்பளையா காதலிப்பேன்? அந்த பொண்ணு குடும்பம் எப்படி? அவங்க அப்பா பெரிய பணக்காரன், ஆனா அவங்க சித்தப்பன்னா கொஞ்சம் லூசு. சித்தப்பங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. சார், அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அது எங்கிட்ட சொல்லாது, போய் அவகிட்ட சொல்லு. தெரியவில்லையா சார், நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும், ஆனா பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். ரொம்ப சுலபம், நான் உனக்கு எல்லாம் கத்துறேன். ஏன் சார், உங்களுக்கு இதுல நல்ல சர்வீஸ். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இப்ப நான் தான் அந்த பொண்ணு, நீ எங்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறியான்னு கேட்கணும். எப்படி கேப்ப? எப்படி கேக்குறது? நான் வந்து உங்களை பார்த்து என்ன காதலிக்கிறான்னு எப்படி கேக்குறது? நீங்க சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, என் கர்ச்சீப் கீழே கிடக்குது, நீ அந்த கர்ச்சீப் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். ஏன் எடுத்து கொடுக்கணும்? யோ, இந்த காலத்துல காதலிக்க அதுதான் ஆரம்பம். கீழே கிடக்குறத எடுத்து கொடுக்கறதா? ஆமா, எடுத்து கொடுக்க கர்ச்சீப். ஏதோ கர்ச்சீப். என்ன விசில் அடிக்கிற? என்ன ரவுடி காதலா இது? விசில் அடி கூடாதா? என்னங்க மேடம், ப்ளீஸ் இத பாருங்க, கைக்குட்டி கீழே போட்டீங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். பாலு, நான் பாலுவா? நீங்க லவ் பண்ற பொண்ணு. சாரி பொண்ணு, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அரங்கிட்ட கணத்துல? இந்த காலத்து பெண்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி, கண்ணத்துல அறைவு செய்வாங்க. அப்ப நீ தூரம் நின்றுகிட்ட லவ் பண்ணு, போனா பொருத்த உனக்கு லவ் பண்ண கத்து கொடுத்தா கண்ணத்துல அறையிற. நீ எக்க இருக்கட்டு போ. ஐ டோன்ட் கேர். சார் சார் சார், பாதிலே விட்டு போறீங்களே சார். சார் தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். பாலு, அவகிட்ட பேச்ச ஆரம்பி. சரி, ஒண்ணுமே சரிப்பட்டு வராட்டி கடைசியா ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன சார் பண்ணாங்க அவங்க? ஓ, உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும். ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். உடனே நீ நானும் அதை தாழ்த்தீரேன்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கோ. எதுக்கும் தூரம் நின்றுகிட்ட லவ் பண்ணு. ஏம்மா பொண்ணு, ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க? கச்சப்படுத்து போயிட்டாரு. மீரா, கர்ச்சி 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 கர்ச்சி
அதாவது ரமாபிரபாவும் ஜேம்ஸ் பாண்டும் பேர் வரது போச்சு. ரோமியோ ஜூலியட், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரோமியோ ஜூலியட் நாம செய்ய வேண்டிய முன்னாலே செஞ்சாங்களே, என்ன செஞ்சாங்க? அதான் அதான் என்ன செஞ்சாங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல. புரியலையா? புரியல. நான் ஒண்ணு பண்ணல. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என் பேர்லயா? உங்க பேர்ல இல்ல. வந்தே ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தரு நிஜமாதான் சொல்றீங்களா? அவனுக்கு இதே வேலைதான். திருச்சியிலே அவனுக்கு அரடசன் காதலிகள். வேலைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாம் அவர் வேலை. ஆமா, அவர் திருந்தவே மாட்டாரா? பெரிய மனுஷனா பையனா? அந்த பையன்தான் திருந்துவான். ஆனா அவன் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதானா ஒரு பொண்ணு அவன் கன்னத்துல சரியா ஒரு அறை கொடுக்கணும். ஒரு அறை கொடுத்தா அப்புறம் அவன் தெரிஞ்சுக்குவான். இந்த மாதிரி வம்புக்கு எல்லாம் போக மாட்டான். அறையவள அந்த பொண்ணு அறையவள. அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லிருக்கான். நேத்தையும் ஒரு பொண்ணை மலக்கோட்டால சந்திச்சானா, அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணை தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா. மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ. நான் வரேன். ஏண்டா பாலு, வேற கிடைக்கலையா? வர்மா, கல்யாணத்துக்காக புடவை நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கம்மா. பிரேமா, இந்த புடவை நல்லா இருக்கு, இதை எடுத்துக்க. இங்க காட்டுங்க பாருங்க. கர்ம புடவையா இது? இந்த மாதிரி புடவையை சினிமாவில் பொம்பளைங்க கட்டிக்கிட்டு வந்தா சென்சார்ல வெட்டி போடுறாங்க. தெருவில் கட்டிக்கிட்டு போற பொம்பளைங்களை வெட்டுறதுக்கு ஒரு சட்டம் வரலையே. எனக்கு உங்க யார் செலக்ஷனும் பிடிக்கல. உங்களால ஒரு புடவை கூட செலக்ட் பண்ண முடியலையா? என்ன பண்றது, சித்தப்பா வளர்த்து வச்சிருக்காரு அப்படி. இது நல்லா இருக்குமே. ஆமா, சட்டம் வச்சுக்கலாம். வாங்க மிஸ்டர் பிரகாஷ், இதுல நல்ல புடவை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எனக்கு என்னங்க தெரிய போகுது? கரெக்ட், நாங்க யார் சொல்றதும் பிடிக்கல, அவர் சொல்றது மட்டும் பிடிக்குமா? பாருங்கண்ணா. ஆமா பிரகாஷ், நீங்களாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க. எங்க பார்க்கலாம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கட்டுங்க. பிரேமா, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு, இத பாரு. அவ்வளவு ஒண்ணும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே, கொஞ்சம் காடியா இருக்குல்ல? ஆமா, நல்லா இல்ல. மிஸ்டர் மோகன், நீங்க சொல்றது எதுவுமே பிரேமாவுக்கு பிடிக்கல. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா பெட்டர், இல்லாட்டி இன்னைக்கு அவனுக்கு வியாபாரமே நடக்காது. டேய், என்னடா உளறிக்கிட்டு போடா பல, உனக்கு என்ன தெரியும்? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? மோகன் மனசும் பிரேமா மனசும் அவ்வளவுதான் ஒத்து போகலன்னு சொன்னேன், அவ்வளவுதானே? அடையா முட்டாள், நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பிரேமாவுக்கு மோகனுக்கு கல்யாணம் பண்றது ஒண்ணும் அவளை நல்ல பதில் தெரியே. ஏமா, ஒரு புடவை தான் நாம செலக்ட் பண்ணா, இன்னும் நாலஞ்சு எடுத்துக்கியா? இதுல வேற எதுவும் நல்லதா தெரியலீங்க. ஆமாப்பா, இதுல ஒண்ணும் நல்ல இல்ல. நாம கடைக்கு போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் வரணும் பிரகாஷ். ஓ சரி மோகன், அவர் வரட்டான், நீங்களும் வாங்க, எல்லாருமா கடைக்கு போவோம். நான் அவுட் ஹவுஸ்ல இருக்கேன், புறப்படும் போது கூப்பிடுங்க.
பாருங்க நிச்சயம் வரணும். ஓ எஸ் வித் ப்ளஷர். ஓகே மிஸ்டர் பிரகாஷ், பிரேமாவ மணக்க போறதுனா தெரியுமில்ல? இங்க என்ன சார் புதுசா பேசுறீங்க? தெரிஞ்ச விஷயம் தானே? அது தெரிஞ்ச மாதிரி நீங்க நடந்துக்கல, அதான் நினைவுபடுத்தினேன். சிநேகத்து கூட ஒரு எல்லை இருக்கிற நல்லது. அப்படி ஒண்ணும் இல்ல, என் அண்ணன் மகன் மீரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சார் சொல்லிச்சு? அவட எவனோ ஒரு முட்டா பைய காதலிக்கிறானா. முட்டா பையன் சொல்லிச்சு? ஆமா. ஏன் தெரியுமா அவன முட்டாள் நினைக்கிறாவ? அவன் மீராவை மட்டும்தான் காதலிக்கிறானா. ஏன் சார்? ஒருத்தையும் மட்டும் காதலிச்சா அவன் முட்டாள? ஆமா, ஒருத்தனுக்கு நிறைய காதலிகள் இருந்தா தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவன் மேல நல்லா காதல் வருமா. ஏன்னா அப்பதான் அவனுக்கு மதிப்பு அதிகமா. அப்படியா சார்? இந்த காலத்து பொண்ணுங்க மனசு அப்படி. ஒரு இடத்துல காதலி இருந்து பிரயோஜனம் இல்லையா? மலைக்கோட்டையில ஒரு காதலி, தெப்ப குளத்துல ஒரு காதலி, இப்படி வெவ்வேறு இடத்துல காதலிகள் இருந்தா தான் அவனை கல்யாணம் செய்துக்குவாங்களாம். காலம் அப்படி இருக்கு. மலைக்கோட்டையில ஒண்ணு, தெப்ப குளத்திலையும் ஒண்ணு, வச்சுக்கோமே. ஹாய் மீரா, என்ன நேரா போறேன். உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுறது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் பேச போறேன். அதான் அன்னைக்கு பேசிட்டீங்களே, உங்களை என்னவோ நினைச்சேன். கடைசியில் இவ்வளவுதானா? சிச்சி, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. மிஸ்டர் பொய் சொல்லாம சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை காதலி? நிறைய காதலிகள். மலைக்கோட்டையில ஒரு பொண்ணு சந்திச்சது மலைக்கோட்டை காதலி, அவளுக்கு என் மேல உசுறு. அப்ப தெப்பக்குளம்? தெப்பக்குளம் காதலி, அவ எப்போதும் என் பின்னாலேயே சுத்துவா. ஐ சி, எனக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க, நீ என்ன காதலிக்கிறியா? மீரா, 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 என்ன இது? சித்தப்பா, நான் அன்னைக்கு சொன்னேன் ரோமியோ ஜூலியட் ஆசாமி, இவர்தான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இவருக்கு ஊர் பூரா காதலிகள் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். நீங்க தான் சார் எங்கிட்ட. மீரா, இவன் நல்ல பையன் தான். பாவம், நல்ல பையனா? எந்த பொண்ணை பார்த்தாலும் காதலிப்பார் போல இருக்கு. அதை தானே சொல்லிக்கிறது பேருமே. ஐயோ மீரா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய்யே. இதுவே சொல்ல போறது சேல, என்னோட பேசாதீங்க. ஐயோ பாவம், இப்படி சொல்லிட்டு போயிட்டா. காதலிக்கிறியா நீ? என்ன சார் நீங்க இப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மலைக்கோட்டையும் தப்ப குளத்தையும் எங்கிட்டையும் மீரா கிட்டையும் சொல்லி ரெண்டு பேரும் இப்படி மோத விடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். நீ மீராவை தான் காதலிக்கிறேன்னு ஏன் எங்கிட்ட முதல்ல சொல்லல? சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷனா எனக்கு தோணல. இப்ப தெரியுதா சார்? தெரியுது. கோச்சிட்டு போறாட ஒரு வழி பண்ணுது சார். நான் உனக்கு உதவி செய்யறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன? மோகனுக்கும் பிரேமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கு உதவி செய்யறியா? என்ன செய்யணும் சார் சொல்லுங்க சார். மோகன் இந்த வீட்டை விட்டே விரட்டணும், அப்பதான் இந்த கல்யாணம் நிற்கும், அதுக்கு வழி செய்வியா? வீட்டை விட்டு சார், ஆபீஸ் விட்டே விரட்டணும் சார். அவனை மண்ணா வச்சே அவனை விரட்டுறேன் சார் நானு. கரெக்ட். ஒரு ஆறு உருப்படாம போனோம்னா உங்ககிட்ட சொன்ன போறோம். சரி, எனக்கு பாரு, அந்த கல்யாணம் நிக்கட்டும், உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இதுதான் சார், இதுதானப்பா டீடைல்ஸ். ஆமா, அவட்ட சொல்லிக்கலாம் பா. நீ மோகன் பையன் வர்றதுக்கு முன்னால இந்த பணத்தை இவன் பையில வச்சுடுவோம். பணம் திருட்டு போயிடுச்சுன்னு புரளி பண்ணி தேட வச்சு இவன் பையில் இருந்தே இந்த பணத்தை எடுத்து கொடுப்போம். மேனேஜர் மோகன் தொலைஞ்சான். டேய் பாலு, நீ மேதாவிடா, மோகனுக்கு திருட்டு பட்டம், எனக்கு மீரா. என்ன என்னால நம்பவே முடியலையே. நான் பொய் சொல்ல மாட்டேன் சார், பணத்தை காண சார். நேத்து டிராயர்ல தான் சார் வச்சிருந்தேன். எந்த டிராயர்ல? இந்த டிராயர்ல இல்ல, டேபிள் டிராயர்ல. ஆபீஸ் பூரா தேடி பாத்தியா? தேடி பார்த்தேன் சார். எல்லா ரூமையும் செக்அப் பண்ணியா? சாரி மோகன், உங்க ரூம தவிர பாக்கி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன். அவர் ரூமை எதுக்கப்பா பாக்கணும்? நான் பாக்கணும்னு சொல்லல சார். மிஸ்டர் மோகன் உங்களுக்கு வருங்கால மாப்பிள, அவர் ரூமை விட்டுட்டு பாக்கி ரூம் எல்லாம் மாத்திரம் தேடி பாத்துருக்காங்களே அப்படின்னு ஆபீஸ்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அசிங்கம். ஆமா சார், பாத்துடலாம். கரெக்ட் மோகன், ஐ அப்ரிஷியேட் யூ. நான் உன்ன ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ. நான் டெலிபோன்ல பேசிட்டு வரேன், நீ போய் பாரு. சாரி மோகன்.
ஹலோ சார் நீங்க இருக்கீங்க ஆமா மோகன் பையல்ல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான் எப்படி ஆபீஸ் பணத்தை எடுத்து இவன் டிராயருக்குள்ள இருக்கிற பையில வச்சுக்கிட்டேன் பணம் திருட்டு போயிடுச்சு முதலாளி கிட்ட வேற சொல்லிட்டேன் முதலாளி மோகன் வர போறாங்க முதலாளி பணத்தை தேட போறாரு அவன் பையில இருந்து எடுக்க போறாரு மோகனுக்கு போலீஸ் தான் என்னது நீ அந்த பைக்குள்ள பணத்தை வச்ச என்ன என்ன நினைத்தாய் இப்படி இருப்பேன்னு நினைக்கல தெரியாதரா என்ன நடந்திருக்கு தெரியுமில்ல சொல்றத கேளுடா ஐயோ முதலாளி மோகன் வராங்க வேடிக்கைய பார்க்கிறேன் வேடிக்கை தான் பார்க்க தான் போறேன் வந்து வந்து வீட்டு வராங்க மோகன் இதெல்லாம் சும்மா பேருக்காக தான் நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத பரவாயில்ல சார் தேடி பாத்துடலாம் என்னடா உஷு உஷு என்ன பாம்பா பிடிக்கிறேன் இங்க நீ வந்த வேலை எப்படி இருக்கு பத்தியா ஆபீஸ் பணத்தையே காணோம் எங்கேயும் போயிருக்காது இங்கதான் இருக்கும் இங்கதான் இருக்கும் உனக்கு ரொம்ப தெரியும் பாலு நீ தேடி பாரு வேண்டாம் பாலு ஏண்டா வேண்டாங்கற நம்ம மேனேஜர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு செஞ்சாலும் மாட்டிக்க மாட்டாரு சும்மாடா பாலு ஒண்ணு விடாத எல்லாத்தையும் தடு ஒண்ணு கேண்ணா போறோம் சார் பாலு வேண்டாம் பாலு வேண்டாம் வேண்டாம் ஐ அம் சாரி மிஸ்டர் மோகன் பேக் என்னதான் அதுல இல்ல இது இன்னி பணம் எங்க போயிருக்கும் ஏன் அதுல இருக்கும் நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு நினைச்சீங்களா நினைச்சா பணத்தை வச்சதே நான் தானே என்னது இல்ல பணத்தை வச்சிருந்ததே நான் தானே தொலைச்சு விட்டா இப்ப தடுமாறேன் இப்ப நீ பயத்துல உளறற ரொம்ப உளறற நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க சம்பந்தத்தையும் தேடி பார்த்து எங்கிட்ட இல்ல எங்க இப்ப எங்கிட்ட இல்லவே இல்ல நீ உள்ள பாருங்க எங்கிட்ட இல்லவே இல்ல தான் போயிருக்கோம் யார்கிட்ட போகணுமா அவங்க கிட்ட தான் போயிருக்கு யார்கிட்ட போகணுமா அவங்க கிட்ட தான் போயிருக்கா பணத்துக்கு நான் தான் போற போய் இப்ப எங்கிட்ட போயிருக்க போனா அவங்க கிட்ட தான் போயிருக்குது இருக்கு என்ன இருக்கு இருக்கும் என்ன இருக்கும் எங்க இருக்கும் எங்க இருக்கும் எஸ் சார் இரு இது சரல ஹேண்ட் பேக் தானே அது தேடி பாரு அதுல எப்படி இருக்கும் நானா பணத்தை கொண்டு போய் அதல வச்சேன் டேய் நாம பாரபட்சம் இல்லாம நடந்துக்கலாம் நீ தேடி பாரு பா ஐயோ வேண்டாம் பா சுமாரா நீ தேடி அச்சோ என்ன இருக்கா இருக்கு பணமா இல்லையே பணம் இல்லையா இருக்கு பணமா இல்ல சார் சார் ஒரு லேடி ஹேண்ட் பேக்ல என்ன இருக்கணுமோ அதான் சார் இருக்கு என்னதான் இருக்கு பாத்ரூமே அசிங்க நான் பார்த்ததே தப்பு இதுல நீங்க வேற பாக்கணுமா சார் இல்ல நானும் பாத்துறேன் ஐயோ நான் என்னத்துக்கு சார் இது இது இருக்கு சார் ஆபீஸ் பூரா நல்ல பணத்தை தேடி பாருங்க பாக்க நீ பாப்போம் சார் இதுக்குள்ள எப்படி சார் பணம் வந்துச்சு அது மோகன் பணம் நினைச்சு அவனை மாட்டி விடுறதுக்காக நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் காரியத்தையே கெடுத்து குடிச்சவராக்கிட்டீங்களே சரியான மரமட்ட சார் நீங்க உன் திட்டத்தையே நீ முதல்ல எங்கிட்ட சொல்லல கிழிச்சீங்க இந்த பையன் திறந்த உடனே அப்படி பயந்து அடிக்கிட்ட தெரியுமா நீதான் பெரிய அழைச்ச நெய்த்த அது இருக்குதுன்னு சொல்லி பேச்சையே மாத்திட்டே நீ உனக்கு எப்படி தோணுச்சு அது இருக்குதுன்னு சொல்லணும்னு எது அது அதுவா கொஞ்சம் அப்படி இருக்க சார் நிஜமாவே பணத்தோட அதுவும் இருக்குது கர்மம் கர்மம் இதுக்காக உனக்கு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தேன் நானே என்ன செய்யலாம் ஐடியா ஐடியா என்ன என்ன ஏதாவது ஐடியா வந்ததான்னு கேட்டேன் ஐடியா ஐடியா என்ன ஐடியா ஒண்ணு வரலன்னு சொன்னேன் ஐயோ சார் உங்க அண்ணனுக்கு மோகன் மேல வெறுப்பு உண்டாவணும்னா உங்க அண்ணனுக்கு பிடிக்காதத மோகன் செய்யறதா சொல்லணும் உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது எங்க அண்ணனுக்கு ஊத்தப்பம் பிடிக்காது மோகன் ஊத்தப்பம் செய்யறான்னு சொல்லலாமா மசால் தோசை செய்யறான்னு சொல்லலாமா கருமா ஓட்டல வச்சு நடத்துற மோகன் மொட்டக்கடுதாசி மோகன் பேருக்கு ஒரு முட்டக்கடாசி எழுதி அனுப்பிச்சிருவோம் என்ன எழுதுறது என்ன எழுதுவாங்க நாங்க இங்க சௌக்கியமா இருக்கோம் நீங்க சௌக்கியமா எழுதுறது முட்டக்கடாசி கண்டபடிதான் எழுதணும் ஆமா யார் எழுதுறது நீதான் எழுதணும் நீதான் கண்டபடி எழுதுவ சார் மோகன் பேருக்கு மோகன் காவிரி ஒடுத்தி காதல் காய்ந்து எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னா உங்க அண்ணன் உமாபதி பிரேமாவன் கட்டி கொடுப்பாரா ஐயோ கரெக்ட் கரெக்ட் சரளா நீயே முட்டக்கடாசி எழுதுரு உன் கையெழுத்தா மொட்டை மொட்டையா இருக்கும் ஐயோ நான் மாட்டேன் மோகனுக்கு போய் நான் காதல்கடாசி எழுதுறதா சும்மா எழுதுங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாது தப்பா நினைக்க மாட்டாரு அது இல்லாம காதல் காகிதம் எல்லாம் பொம்பளை கையெழுத்தாருதான் ரொம்ப விசேஷம் சரி கடுதாசி நான் எழுதுறேன் யார் கையெழுத்து போடுறது கருமண்டா மொட்டை கடுதாசி வந்து கையெழுத்தா மூளையே கிடையாது உங்களுக்கு உங்களை மாதிரியா சார் உங்க வைஃப் கரெக்ட் இந்தா பேனா பேனா அங்கதான் வைக்கிறதா உங்க வைஃப் மாதிரியா சார் நீங்க சரி சரி எப்படி ஆரம்பிக்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டு ஐயோ ஐயோ அதுக்கு இல்ல டியர் சார் எழுதலாமா காதல் காகிதத்தை டியர் சார் ஆரம்பிக்கிறீங்களா அன்புள்ள காதலரை அப்படின்னு ஆரம்பிங்க அன்புள்ள காதலரே என்ன ஐயோ உங்களை இல்ல லெட்டர் ஐம் சாரி நீங்க பேசாம உட்காந்துருங்க நானே எழுதிக்கிறேன் இங்க இருக்கவா போயிடுவா
பிரமாதம், பிரமாதம், லெட்டர், லெட்டர் பிரமாதம் சொல்லிட்டீங்க. போய் ஒரு கவர் எடுத்து விலாசம் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ் விலாசத்துக்கு எழுதுங்க. அப்பதான் உமாபதியை இந்த லெட்டர் பார்க்க முடியும். சரி, நான் எழுதி வீட்டுக்கு எழுத்தாப்புல இருக்க தபால் பெட்டியில போட்டு வந்துடுறேன். தபால்காரியே பிறந்திருக்க வேண்டிய எப்படி மான் மாதிரி ஓடுற பச்சா. நான் பார்க்கல, அவ்வளவுதான் சார். மோகன் செத்தான். எப்ப பால் இரு சாட்டம். நாளைக்கு என்ன செய்யற? மோகன் பேருக்கு வர இந்த கவரை ஆபீஸ்ல எங்க அண்ணன் டேபிள் மேல வச்சுடு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, உங்க வைஃப் இருக்காங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காயம் எல்லாம் ரொம்ப பிரபாதமா எழுதுறாங்க. அப்பாட எழுதி போட்டுட்டேன். கவர்ல மோகன் பேரு, உமாவதி பிடிக்க போறாரு, ஒரே ரகணதான். ஐயோ, மோகன் சட்ட உங்களுக்கு என்ன? ஐயோ, கவர்ல பேர் எழுதப்பா தப்பா எழுதிட்டேனே. என்ன பேர் எழுதுனீங்க? இவர் பேர் எழுதிட்டேன். ஐயோ, என் பேரா சார்? உங்க சொந்தாரு தெரியல சார். என்ன சொல்ற சார் இருக்காரு? அவரு ஒரு லெட்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவனோட சேர்ந்து நீ ஒரு மாதிரி ஆகிட்டு வர்றீ. பிரிக்காதீங்க, பிரிக்காதீங்க. இப்ப என்னை காதலித்து வேறொரு பெண்ணை மணப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அன்பே, இவர உங்கள் அழகில் என் மனதை பறிகொடுத்தேன். என்னை கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் அன்பு காதல் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க சார். உனக்கு அறிவு இருக்கா? எல்லாம் இதே கேட்டா என்ன சார் பண்ணுவார் பாரு. நான் சொல்ல சொல்ல பேசாம உட்காந்துருக்கேன், என்ன அர்த்தம்? காதல், காதல், காது, 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 காது. வாடா, வாடா, வாங்க சார். வாமா, வா. நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறேன். பாரு, உன் புருஷன் லட்சணத்தை. எவ்வளவு ஒருத்தி இவனுக்கு காதல் கருதாசி எழுதியிருக்கிறான். எனக்கு தெரியும், நீப்போ பொண்டாட்டி குறுக்க பேசாதீங்க, எனக்கு மறந்துடும். சத்தியத்தோட மெதுவாடா, மெதுவா குறுக்க பேசாதீங்க. சத்தியத்தோட நான் நம்புறேன். சத்தியமா ஒண்ணு மனசு என்ன சொல்றீங்க? அப்ப மலைக்கோட்டை தெப்பக்குள்ள கதையெல்லாம் பொய்யா? ஆமா ஆமா, எல்லாம் அவங்க சித்தப்பா செஞ்ச வேலைதான். புரியுதா? நான் கோபத்துல உங்க கன்னத்துல தெரியாம அடிச்சிட்டேன், அது மனசுல வச்சுக்காதீங்க. மீரா, நீ என்ன காதலிக்கிறியா? வந்து எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? காதல் விஷயத்துல என்ன வெக்கம்? வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தானே காதலே ஆரம்பம் ஆகுது. பாலு, நான் உங்களை காதலிக்கிறது எங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே தங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு திட்டுவாங்க. சரி சரி, நானு உன்னை சந்திக்கிறதுக்கு நேராவே வர்றேன். யாருக்கும் தெரியாமதான் வர்றேன். வச்சிருவா. மீரா, மீரா,
மீரா என்ன பண்ணிட்டு இருக்க? மீரா உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு சித்தி? உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில போயிட்டாங்களா? எனக்கு பொழுதே போகல. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம்னு வந்தேன். பேசாமா என்னது பேசுறது? நீ ஒண்ணு வேணா பேச வேண்டாமா? அப்ப பாடு. பாட்டா? இப்பொண்ணு சரியா இல்லையே. என்ன சரியில்லை? அதெல்லாம் முடியாது. நீ ஒரு பாட்டு பாடினா நான் இந்த இடத்த விட்டு போவேன். இது பாரு மீரா, உங்க சித்தப்பா வேற இல்லையா? எனக்கு போர் அடிக்குது. விட மாட்டீங்களா? நல்ல பக்தி பாட்டா ஒண்ணு பாட. பக்தி பாட்டா? என்ன இந்த பாரு, இப்ப நீ பாடுறியா இல்ல நான் பாடட்டு? வேண்டாம் வேண்டாம், நீங்க பாட வேண்டாம், நானே பாடுறேன். எனக்கு தெரியும், நீ பாடு பாடு. நல்லா கேட்டார் சார்.
எல்லாம் இவளால வந்து சுத்த கேர்லஸ். நான் ஒன்னும் கேர்லஸ் இல்ல, நீங்க தான் அரை பைத்தியம். சார் ஒத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு அறை இவரு, இன்னொரு அறை நான் தான். இவரை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ரெண்டு அறையும் ஒண்ணு சேர்ந்து ஃபேமிலி நடத்துறீங்களே, அப்படி என்ன பைத்தியக்காரத்தை செஞ்சு விட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அது போறமே. இது பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, ரகசியத்தெல்லாம் சொல்லிடுவேன். கொஞ்சம் இருங்க, நான் அப்படி போறேன். கொஞ்சம் இருப்பா, நியாயத்தை சொல்லிட்டு போ. சொல்ல, அப்படி வெளியில சொல்லும்படியா நமக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு சொல்லு. என்ன இல்ல, உங்க அண்ணன் அவர் மக பிரேமாவை உங்ககிட்ட முழுசா கொண்டு வந்து ஒப்பிச்சாரு, அவளை வச்சு உங்களால காப்பாத்த முடிஞ்சதா? ஏன், அவளுக்கு என்ன, மூணு மணி சாப்பிட்டு நல்லா தானே இருக்குது. இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு அம்னேஷியா வந்தது. சும்மா வந்தது, ஸ்கூட்டர்ல வந்தது. என்ன சார் சொல்றீங்க, ஒரு அளவும் புரியல, ஸ்கூட்டருக்கு அம்னேஷியாவா? நீங்க என்னப்பா, நீங்க எங்க மாதிரி மடத்துல பேசிட்டு இருக்க? சரி சரி, நீங்களே பேசுங்க. அந்த பக்கம் நாங்க பெங்களூர்ல இருக்கும் போது பிரேமா கூட்டல அடிபட்டு அவளுக்கு அம்ரேஷா வந்துருச்சு. ஐயோ, சொல்லாதே சொல்லாதே, சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத விஷயத்தை ஏமா சொல்றீங்க, பேசாம இருங்கம்மா. சார் நீங்க சொல்லுங்க சார். அதுக்கு வந்து அம்னேஷா வந்துதா, அப்புறம் காணாமலே போயிட்டான், மெட்ராஸ்க்கே போயிட்டான். சொல்லாதீங்க, ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சொல்லக்கூடாத விஷயத்துல ஏதா சொல்றீங்க, பேசாம இருங்க சார். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அப்புறம் என்னாச்சு, ஊரை விட்டு போனாலா? நாங்க எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல கார் விபத்துல மாட்டிக்கிட்டான். அப்பதான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப அவனுக்கு மெட்ராஸ்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு. நானே இல்ல சினிமா கதை மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் சினிமா ஏது இந்த மாதிரி கதை வரும் வரும். ஏன் சார் இந்த விஷயம் பிரேமாவுக்கு தெரியுமா? தெரியாது, டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பிரேமா கிட்ட மறைச்சிட்டேன். அண்ணன் திட்டுவாருன்னு போயும் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மறைச்சேன் நான். ஸ்கூட்டர்ல அடிபட்ட உடனே பெங்களூர் மறந்துருச்சு, கார்ல அடிபட்ட உடனே மெட்ராஸ் மறந்துருச்சு, ஏரோப்ளேன்ல அடிபட்டானா திருச்சியே மறந்துருவான். வேணாங்கம்மா, எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு ஒரு ஆபத்தையே உண்டாக்கி இருக்கீங்க. என்ன ஆபத்து? என்ன ஆபத்தா? மெட்ராஸ்ல நடந்தது பூரா எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பிரகாஷுடைய மனைவி ராதாதான் இங்க இருக்கிற பிரேமாங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, பிரேமா மெட்ராஸ்க்கு வந்ததப்போ அந்த பொண்ணை காப்பாத்தி என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ, இப்ப என்னப்பா செய்யறது? இன்னொரு கார் கொண்டு ஏத்துவோமா? புரியாம பேசுறீங்க சார். முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் பிரேமாவுக்கும் மோகனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துது சார். அது முடியாது, நான் என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் நம்ப மாட்டாரு. மோகன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பொய் சொல்றேன்னு நினைச்சுக்குவார். சார் லூஸ் மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். ஆனா இந்த விஷயம் பிரகாஷ் கூட தெரிய வேண்டாம். ஏன்னா அவன் ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சு காரியத்தை கெடுத்து குடிச்சவர் ஆக்கிடுவான். பேசாம நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து பிரேமா கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவோம். ஏ சார், ஏதாவது தோணுதா? திறந்த வாய் திறந்த வாக்குல உங்களை போய் கேட்கறேன் பாருங்க. ஏன் சார் உங்க அண்ணன் அந்த மோகனுக்கு பிரேமாவை கட்டி கொடுக்கணும்னு பிடிவாரம் பிடிக்கிறாரு? அதெல்லாம் தெரியல. நான் நினைக்கிறேன் உங்க அண்ணன் பத்தின ஏதோ ரகசியம் இந்த மோகனை வச்சுக்கிட்டு மிரட்டான். ரகசியம் எப்படி சொல்ற? தெரியலையே. தெரியாம இருந்தா தான் ரகசியம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களை என்ன வச்சு மிரட்டினா பயப்படுவீங்க? ஒண்ணு வச்சுக்கோண்டா, வெறும மிரட்டினாலே போறோம், பயப்படுவேன். ஐயா, மிரட்டது இன்னொரு செஞ்சாதான் எனக்கு பயமா இருக்கும். இப்போ மோகனை பார்த்து உங்க அண்ணன் ஏன் பயப்படணும்? அவருக்கு பயமா இருக்கு, அதனால பயப்படுறாரு. கஷ்டம்டா கஷ்டம்டா, நல்ல குடும்பம். நான் நினைக்கிறேன் அவன் ஏதோ லெட்டரை வச்சுதான் மிரட்டான். எப்படி சொல்றாரு? எத்தனை சினிமா பாக்குறேன், சினிமால எல்லாம் இப்படித்தானே. ஒரு வில்லன் இருப்பான், அவங்க கையில ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும், அதை வச்சு ஊரையே மறத்துவான். என்ன லெட்டர்? ஒண்ணுல சார், உங்க அண்ணனை சின்ன வயசுல ஏதோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கோம், அவ எழுதுனத காகிதம் இந்த மோகன் கையில கிடைச்சிருக்கணும், அதை வச்சு மறக்கும். இது என்னால ஒப்புக்கவே முடியாது. எங்க அண்ணனை போய் எவ்வளவு காதலிக்கும்? எனக்காவது என் பொண்டாட்டி காதல் கிடைச்ச செய்தினா. உங்க அண்ணன் யாரையாவது கொலை பண்ணிருக்கோம், யாரை வச்சுக்கிட்டுதான் இந்த மோகன் மிரட்டலாம். யாரை கொலை செய்திருப்பாரு? நிச்சயமா அவர் தம்பியே கிடையாது. எப்படி சொல்ற? நீங்க தானே தம்பி. என்னதான் கொலை செய்யலையே? இப்படி வாங்க. யார கொலை செய்திருப்பாரு? கண்டுபிடிப்போம். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம். மோகன் ரூம்ல ஏதாவது காகிதம் இருக்குதான்னு பாக்கோம். நான் ராத்திரியில போய் தேடுறேன். ராத்திரியா? பகல்ல என்ன கிடைச்சதுமே ராத்திரியில தான் தேடணும். எல்லாம் தெரியுது உனக்கு. அந்த லெட்டர் மாத்திரம் நம்ம கையில கிடைச்சது, அப்புறம் உங்க அண்ணனுக்கு மோகன் இருக்கிற பயம் போயிடும், பிரேமா கல்யாணத்தை நம்ம நிறுத்தி விடலாம். ஐயோ, மூளையே மூளை. ஆமா, நீ லெட்டர் இருக்கிற போது மோகன் வந்துட்டா. ஃபைட் ஃபைட்டா? ஃபைட் ஃபைட். நீங்க தான் மோகன் வில்லன், நான் ஹீரோ. நான் அடிச்சுக்கிட்டே வருவேன், நான் வாங்கிக்கிட்டே வரணும். ஆமா, இங்க தான் லெட்டர் இருக்கு, நான் எடுக்க போறேன். நான் தடுக்கிறேன், நான் ஒண்ணு வாங்குறேன். சார் நான் போக போறேன், கால புடிச்சீங்களா? என்ன மெதுவா தெரிகிறா? இதுக்கே எவ்வளவு கத்துற? கத்துறா தான் சண்டை. சினிமாவே பாத்துறியா? சுத்த கத்தி சார் நீங்க. ஓ, சினிமாவா? நான் வில்லன் இல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன
நீதான் கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம்
கிளீனா நடத்திடுறேன், திட்டம் போட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வயித்த குமட்டுற மாதிரி இருக்கு, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஏம்மா என்னம்மா உடம்புக்கு? என்னங்க கொஞ்சம் கீழே வர்றீங்களா? ஏம்மா ஏன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப அவசரம். சரி வாம. இத பாருங்க, இப்ப நான் சொல்ல போறத கேட்க உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கீங்க. சொல்லுமா. கொஞ்ச நாளாவே நான் பிரேமாவை கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அவ வாந்தி எடுக்கிறத பார்த்த உடனே என் சந்தேகமெல்லாம் தீர்ந்து போச்சு. நீ என்னம்மா சொல்ற? ஐயோ, அவருக்கு சஸ்பென்ஸே பிடிக்காதுங்க, உடச்சி சொல்லுங்க. இப்போ பிரேமா கர்ப்பமா இருக்கிறாங்க. பிரேமா கர்ப்பமா இருக்காளா? பின்ன நீங்களா கர்ப்பமா இருக்கீங்க? என்ன பத்தி எனக்கு தெரியும்? ஷட் அப். என்ன விளையாடுறீங்களா? நேத்து கூட நான் பிரேமாவுக்கு மாங்கா வாங்கி கொடுத்தேன். பாரு, நீ சும்மா இருப்பா. சரடா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. என் மக பிரேமா கர்ப்பிணியா? ஆமா ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அவமானமா? ஹலோ, லேடி டாக்டர் பங்குஜமா? ஐ எம் சாரி அம்புஜமா. இங்க நான் வந்து சரிபாதி பேசுறேன். ஐ எம் அகைன் சாரி, நான் உமாபதி பேசுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன உங்களுக்கு தெரியாது. நான் வந்து இங்க வந்து இத்தனை நாள நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப இப்ப என் நிலைமை அப்படி, இங்க என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? விலாசம் தரேன், குறிச்சுக்கோங்க. நம்பர் 7 நியூ காலனி தில்லை நகர். அப்பா அப்பனே, மலைக்கோட்டை பிள்ளையாரு, லேடி டாக்டர் வந்து பிரேமா கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாலா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. அம்மா சாரா, நான் ரூம்ல இருக்கேன், டாக்டர் வந்த உடனே சொல்லுமா. ஐயோ, இப்ப லேடி டாக்டர் வரப்போறாங்களே. லேடி டாக்டர்? இந்த கேஸுக்கு லேடி டாக்டர் தான் வருவாங்க. வளராது, நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா? கவலைப்படாதீங்க, லேடி டாக்டர் வரட்டும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். பேசாம மாடிக்கு வாங்க. ஹலோ, நான் தான் கர்ப்பம் பேசுறேன். சித்து, நான் சரளா பேசுறேன். என்னங்க? கொஞ்சம் இருங்க. டேய், உன் மனைவி சரளா பேசுறாங்க. நீ இங்க இருக்க விவரம் சொல்லாம நான் சொன்ன மாதிரி சொல்லு. என் கல்யாணம் நின்னது, நீ க்ளோஸ். வேண்டாம்பா. சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ, சரளா மனைவி சம்பந்தமா? வந்து சம்பந்த மனைவி சரளாவா? என்ன வளர்றீங்க என்ன? ஹலோ பிரகாஷ், வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. பாருங்க, எங்க வீட்டுக்காரர் போன்ல ஏதோ வள வளன்னு பேசுறாரு. எனக்கு வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். அவரோட சரளா, நான் இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கவனமா கேளு. பிரேமாவுக்கு அம்னீஷியா வந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அண்ணனுக்கு கூட தெரியக்கூடாது. மோகன் கல்யாணம் நின்னா நான் க்ளோஸ். மோகன் பிரேமா கல்யாணம் நடந்தாலா நான் உயிரோட வெளியில வர முடியும். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க, பதட்டத்துல உளாதீங்க. நான் பிரகாஷ் பேசுறேன். உங்க மனைவி டெலிபோன் என் கையில கொடுத்துட்டாங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அந்த டெலிபோன் நம்பர் மட்டும் மறைமுகமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க சார், லாண்டரிக்கு துணி போட்டிருக்கிறதா வச்சுக்கோங்க. துணி கணக்கு சொல்ற மாதிரி உங்க நம்பரை சொல்லுங்க. மோகன், என் சம்சாரம் துணியெல்லாம் நான் தான் எப்பவுமே லாண்டரியில போடுவேன். இப்ப லாண்டரியில துணியெல்லாம் அர்ஜென்ட்டா வாங்கணுமா? கணக்கு கேக்குறா, குடுக்கட்டுமா? நல்ல மனைவி சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. இந்த 6 ரவிக்க, 7 புடவை, 3 பாவாடை, 2 இது பாடி. 6 7 3 2, இது மோகன் வீட்டு நம்பராச்சே? கரெக்ட். கவலைப்படாம இருங்க, நாங்க வந்து கவனிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுதான் பொண்ணு, பேரு பிரேமா, உமாபதியோட பொண்ணு. உனக்கு என்னமா பண்ணுது? அடிக்கடி வாந்தி எடுக்கிறாங்க, நிறைய மாங்காய் திங்கிறாங்க. பிரேமா, ஒன்னும் கூச்சப்படாத. உமாபதி டாக்டர் டெஸ்ட் பண்ணுங்க, நான் கீழே இருக்கிறேன். என்ன நீங்க சொல்றது? என்ன நம்ப முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல சார். பாலு, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? பிரேமாவையும் டாக்டர் அம்மாவையும் மாடியில விட்டுட்டு வந்திருக்கிறேன். பிரேமாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணுமே. நீங்க தாயாக போறீங்க, இதுக்கு போய் இவ்வளவு அமுக்கலப்படுத்தாரே உங்க அப்பா. நீங்களே உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம். அப்பா? ஆமா அப்பா. எனக்கு அவர்த்த சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. நீங்களே சொல்லிடுங்க அப்பா கிட்ட. ஆல்ரைட், நான் வரேன். அப்பாவா? என்ன டாக்டர், போன காரியம் மங்களகரமா முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது. மிஸ்டர் உமாபதி. எஸ் டாக்டர். நீங்க தாத்தாவாக போறீங்க.
உங்க மக கர்ப்பமா இருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு சொல்லாம இருந்திருக்காங்க. எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். மீரா, உன் அக்கா என் குடிய கெடுத்துட்டாமா? சார், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மாடா பிரேமா. டேய், ஏண்டா நான் இனிமே உசுரோடு இருக்கணும்? ஏண்டா எதுக்காக உசுரோடு இருக்கணும்? நான் சாக போறேன், அவளையும் கொண்டுட்டு நானும் சாக போறேன். அப்பான்னு கூப்பிடாதே, தாத்தான்னு கூப்பிடு. நான் தாத்தா ஆக மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன், அவளையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். அம்மா, அப்பா, போறவ ஏன் கூப்பிடுறேன்? உமாபதிக்கு சனிக்கிழமை இன்னைக்கு பால். நீ செஞ்ச காரியம் விபரீதமா போயிடும் போல இருக்கே. நானும் உங்க வீட்டுக்காரரும் எந்த காரியத்தை செஞ்சாலும் இப்படித்தாங்க போய் முடியும். விளையாடாதே. இப்ப என்ன பண்றது? வேடிக்கை பாப்போம். கர்ப்பிணியா இல்ல போய் இதை யாரும் நம்பாதீங்க. அப்பா நம்பாதீங்க. என்ன பேரு? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மோகன் எதுக்காக இப்படி உங்களை கட்டி போட்டுதா? பிரேமாதான் உன் மனைவி ராதான்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு என்ன கட்டி போட்டு விட்டான். என்ன? ஆமாப்பா, பிரேமா என் கூட இருந்ததா? ஒரு அம்னேஷியா வந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டு மெட்ராஸுக்கு போயிட்டா. அங்கதான் உங்க கூட கல்யாணம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல எங்கிட்ட மாட்டிக்கிட்டா, அந்த கல்யாணத்தையே மறந்து விட்டா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். சரி, என்ன அவுத்து விடு. டேய் நோடா, உன தப்பிச்சுட பாக்குறியா? முதல்ல உன்னை காப்பாத்திக்க. மரியாதையா அவரை வெளியில இருக்கு. இல்ல இல்லாட்டி என்னடா செய்வேன்? ஐயோ பாலு, எனக்கு பயமா இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க, பிரேமாவை நான் இங்க பாத்துக்கிறேன். நீங்களும் அங்க சும்மா இருக்காதீங்க. சண்டையில கலந்து ஒருத்தன் கூட இருக்கும் போதே அந்த மோகனை நல்ல கையால உதைங்க. என்னது ஜூடவா? ஓ, அன்னைக்கு எடுத்து கொடுத்து அதுவா? ரைட் ரைட். பாலு, ஜூட கொடுத்த. ஆமா, இந்த ஜூடோன்னா என்ன? அடிச்சவனுக்கு தான் கை வலிக்குமா? சார், நீங்க ஜூட போட்டீங்களா இல்ல பிச்சை எடுத்தீங்களா? அடிச்சவ பாலு. சார், இப்ப பிரேமா பிரகாஷ் பிரகாஷ் கூப்பிடுது. என்ன பார்த்து பாலு பாலுங்குது. உன்ன பாலு கூப்பிடாம சம்பந்தம் கூப்பிடுவோம். அவன் காலை வாரி உடச்ச சொன்னியே, எதுக்கு? என் வாயில பல்லு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமா, அங்க என்ன நிலைமை? Hey!
அம்மாவுக்கு இப்ப எல்லாம் நிலவு வந்துருச்சு. மெட்ராஸுக்கு போனது, கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் சொல்லுது. வெரி குட், வெரி குட் பாலு. இந்த சந்தோஷத்துல நான் இப்ப என்ன செய்ய தெரியுமா? நேர மோகனை போய் ஒரு நாலு ஆறு அரைஞ்சிட்டு வரேன். இத பாலு, இந்த மோகன் சுத்த மோசமாவே என்னை கீழே தள்ளி விட்டான். அவன் அப்புறம் என்ன பண்ணலாம்? முதல்ல போனை கீழே வச்சுட்டு செவத்துல போய் முட்டிக்கிங்க. மெட்ராஸ்ல நடந்தது, திருச்சியில நடந்தது எல்லாமே பிரேமாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு சார். என்னப்பா இது, எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இப்போது புரியுதா சார்? எல்லாம் இந்த சம்பந்தத்தினால வந்த குழப்பம். உங்க தம்பி சரியில்லைங்கிற பிரேமாவுக்கு அம்னீஷியா வந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? மிஸ்டர் உமாபதி, பிரதர், எல்டர் பிரதர், யங்கர் பிரதர், பாத்தீங்களா உங்க மேனேஜர் லட்சணத்தை செக்ல கையெழுத்து போடுறான். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் ஆச்சு. அந்த அயோக்கியம் எங்க? நாங்களே போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோம். வெரி குட் சார். பிரேமா எங்க சார்? மாடியில, மாடியில. சாதா சாதா பிரகாஷ், என்னடி கொஞ்சிக்கிட்டு மேல போட போட. பாலும் பழமும் கைகளிலேந்தி பவள்ளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போந்தி வருவாயே கொஞ்சம் கிடியே அமைதி கொள்வாயே. ஐயோ மீரா, நீங்க நடந்த